அடுத்ததாக வந்து நம்ம மார்க்க சம்பந்தமான கேள்வி. அந்த கேள்வியில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன செய்திகளை ஒட்டி வரக்கூடிய கேள்வியை வந்து முதன்மையாக எடுத்துக்கொண்டு புதிதாக வந்திருக்கிற கேள்விகளை வந்து ரெண்டாக தான் எடுத்துக்கிறோம். அதில் என்னென்னு கேட்டால், அந்த யூனுசு என்பவருக்கு நம்ம ஒரு பதில் கொடுத்தோமா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு லைவில் கொடுத்தோம். அதில் என்ன செய்கிறோம்னு கேட்டால், அதில் ஒரு செய்தி சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபிக்கு எதிராக பள்ளி வந்து நெருப்பை ஊதி பிரம்மாண்டமாக ஆக்கி விட்டுச்சு என்ற ஒரு ஹதீஸை வைத்து கொண்டு இதையும் ஹதீஸை நம்புகிறார்கள். பள்ளிக்கு இதெல்லாம் தெரியுமா என்று நான் பேசும் பொழுது, அந்த பள்ளிக்கு வந்து நம்புறது தெரியுமா நல்லவனை தெரியுமான்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன். அதை என்ன செய்கிறாங்கன்னா, மூணு ஒரு நல்லது தான் சுட்டி காட்டி நம்புறதுன்னு ஒருத்தர் இருந்தாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குதா என்று கேட்குறாங்க. நம்புறது என்ற ஒருத்தன் இருந்ததுக்கு ஆதாரம் கிடையாது என்று நானே பல தடவை பேசியிருக்கிறேன். பல இஸ்லாம் எளிய மார்க்கத்தில் நிகழ்ச்சிகளில் கேட்கும் பொழுது பல முறை நம்ம பேசியிருக்கிறோம். நம்புறதுங்கிற ஒரு நம்முடைய குரான் தமிழாக்கத்தில் நம்புறதுங்கிற சொல்ல கூட தேடி ஃபைன் பண்ணி பார்த்தா இருக்காது. அந்த மன்னரை பற்றி பேசும்போது, எதிரியை பற்றி பேசும்போது நம்புறதுங்கிறது இவங்களாக உண்டாகி கொண்ட பேர் தானே தவிர, நம்புறது தான் அந்த அரசனுங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என்பது நம்ம நிலைப்பாடு. ஆனால் என்ன சொல்லும் போது நான் என்ன செய்தேன்னு கேட்டால், அதுக்கு மக்கள்லாம் நம்புறது தானே சொல்கிறாங்க, நம்புறது தீ வச்சு கொளுத்தினாண்டு. அதை சொல்லும்போது பள்ளிக்கு நம்புறது தெரியுமா நல்லவர் தெரியுமான்னு கேட்டால், நம்புறதுக்கு ஆதாரம் கட்ட முடியுமான்னு கேட்குறாங்க. நம்புறது கிடையாது என்பது நம்ம நிலைப்பாடு. அதுதான் நம்ம நிலைப்பாடு என்பது தௌஹீத் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து அந்த 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 மக்கள் நம்புகிற மாதிரி உள்ள விஷயத்தை சொல்கிறதுனால அவங்க அவங்க பார்வையில் அந்த வார்த்தை வந்துருச்சா தவிர்த்துருக்கணும். நம்புறது கிடையாது, நம்புறதுங்கிற பேர் கிடையாது, ஒரு கெட்ட அரசன் அவ்வளோதான், அந்த எதிரிகள் அப்படிங்கிற அர்த்தமே தவிர, இதை எடுத்துக்கிட்டு முட்டு கொடுத்து நியாயப்படுத்தி பேசுகிறதெல்லாம் கிடையாது. தவறுனா தவறு தான், வழங்குதா, நம்புறது கிடையாது. இது வந்து நானே மறுத்து பல தடவை பேசின ஒரு விஷயம், நம்புறது கிடையாதுங்கிறத. நான் ஒரு நீ பாட்டு வரும்ல, ஆது மகன் சத்தாதுன்னெலாம் வருமா இல்லையா, அதில் வரும்போது அந்த பாட்டையெல்லாம் சொல்லி, இது எங்கே போய் சத்தாது எங்கே போய் பார்த்தாங்க, நம்புறது எங்கே போய் பார்த்தாங்கன்ட்டு நானே கேட்டிருக்கிறேன். அதனால் வந்து அது ஒரு தவறாக பச்சிக்கிறோம். அடுத்த வந்து அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி ஹதீஸுகள் என்று ஒரு 30 ஹதீஸுகளை ஒரு லிஸ்ட்டு போட்டோம். நீங்கள் குரானுக்கு முரண்பட்ட ஹதீஸுகளையும் ஏற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் அது முரண்பட்டதுன்னு சொல்கிறோம், அதுக்கு வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதனால் இதை பற்றி நம்ம விரிவாக நம்ம பேசுவோம் என்று சொல்லி 30 விஷயங்களை பட்டியலாக சொல்லிவிட்டு, அதில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் எடுக்க வேணாம், ஒன்று ஒன்றா எடுத்துக்கிடுவோம், அதில் முதல் விஷயமாக இந்த சம்பவத்தை எடுத்துக்கிடுவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு வச்சுருந்தாங்க, அங்கே வச்சுக்கிட்டு அவங்கள கை பிடிக்க போனாங்க, உன்னோட பாதுகாப்பு தேர்றேன் அந்த மாதிரி அந்த பெண்ணு சொன்னால் என்கிற ஒரு செய்தி இருக்கு இல்லையா, அது முழுசாக நான் வாசித்து அர்த்தம் போகிற தனியாக செய்கிறேன். இதை வந்து நம்ம சொல்லி இதுக்கு உங்களுடைய பதிலை சொல்லுங்கள். இதில் உள்ள வாத பிரதிவாதத்தையெல்லாம் முடித்த பிறகு நம்ம அடுத்த ஹதீஸ் எடுத்துக்கிடுவோம். இந்த ஒரு ஹதீஸ்லேயே உங்களுக்கு வந்து தவறுன்னு உங்களுக்கு பதில் சொல்ல முடியலைன்னு ஆயிடுச்சின்னு சொன்னால் ஒரு அடிப்படை நிரூபணம் ஆயிரும். என் நிரூபணம் ஆயிரும், குரானுக்கு முரண்படுற ஹதீஸ் இருக்குது, அதை ஏற்றுக்கிற தேவையில்லை. ஒன்றில் இருந்தாலும் அடிபட்டு போயிரும்ல, ஹதீஸ்னால் குரானுக்கு முரண்படாதுங்கிறீங்க, அறிவிப்பாளர் கரெக்டாக இருந்தால் குரானுக்கு முரண்படாதுன்னு சொல்கிறீங்க. நீங்களே ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஹதீஸை நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிற வகையில் நான் எடுத்து வச்சேன்ல, அதில் வந்து முழு வாதம்லாம் நம்ம வைக்கலை. அந்த வந்து வாதமாக நீங்கள் வைங்க விரிவாக பேசுவோம்னு சொல்லியிருக்கேன். அதனுடைய அனைத்து விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து அதில் நான் பேசவில்லை. 30 விஷயங்களை சொல்லிவிட்டு முதலாவதாக இந்த ஹதீஸுக்கு உங்களுடைய வாதத்தை வைங்க, இதை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னோம்ல, அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு 2 பதிவுகள் என்னுடைய பார்வைக்கு வந்திருக்கிறது. ஒன்று வந்து ஆடியோ பதிவு, ஒன்று ஆடியோவில் என்னை திட்டி அதை பேசக்கூடிய ஒரு பதிவு, இன்னொன்று வந்து எழுத்து மூலமான பதிவு ஒன்று வந்திருக்குது. ஆடியோ பதிவில் வர்ற விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி வந்து ஒரு பெண் ஒரு அந்நிய பெண்ணிட்ட போனாங்க, அந்த மாதிரி நீ ஒரு பேசியிருக்கிறாரு, இது ஒரு ஐக்கியத்தனமான ஒரு விஷயம், இந்த ஹதீஸை பார்த்தாரா, அதுக்கு முந்தின ஹதீஸை பார்த்தாரா, அந்த முந்தின ஹதீஸில் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணாங்கன்ட்டு வருகிறது, அப்போ வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னு வரும்பொழுது எப்படி வந்து இதை நீ சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பெரிய கண்டுபிடிப்பை, மனைவிட்டு தான் போன, மனைவி தான் அவங்க, கல்யாணம் பண்ணதாக வேற ஒரு அடுத்து முந்தின ஹதீஸில் வருகிறது, எல்லாத்தையும் பார்க்காம ஒன்னே ஒன்றை பார்த்து அவர் பேசிவிட்டாருங்கிற மாதிரியும், அது மாதிரி அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்று கடத்தி கொண்டு வந்தார்கள் அங்கே இருக்குதா அப்படிங்கிற மாதிரியும் என்ன செய்கிறாரு, ஒருத்தர் ஆடியோ பதிவில் போடுறார்.
இப்போ வந்து அது சம்பந்தமான அனைத்து ஹதீஸ்களையும் நான் தொகுத்து சொல்கிற அடிப்படையில் அது பேசவே இல்லை. அந்த ஹின்ஸ் தான் நான் கொடுத்துருக்குறேன். இதுக்கு நீ பதில் சொல்லு, இந்த இப்போ சொன்னதெல்லாம் சொல், இன்னும் என்னென்ன இருக்க எல்லாத்தையும் சொல். அது எல்லாத்தையும் வச்சு என்ன செய்வோம், விவாதம் பண்ணுவோன்ற விவாதத்திற்கான ஒரு நோட்ஸ் அடிப்படையில் தான் அது சொல்லப்பட்டுச்சு. அதிலே நான் முழு விவாதம் வைக்கலைன்னு சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி விவாதம் வைக்கலை, ஒன்று எடுத்துக்கிறோம், இதை பற்றி விவாதிப்போமா, இதனுடைய வாதம் உன்னுடைய பதிலை சொல்லுன்னு சொல்லும்போது நீங்கள் என்னென்ன பதில் சொல்கிறீங்களோ அதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம போட்டதை வந்துக்கிட்டு உடனே கொந்தளித்து போய் இது மாதிரி ரசூலுல்லாஹ் பற்றி இல்லாத சொல்லிவிட்டார்கள், கல்யாணம் பண்ண ஒரு மனைவி தான் அவங்க அப்படின்ட்டு ஒருத்தர் கொந்தளித்து போய் பேசுகிற. ஆனால் இந்த இப்படி பேசுனதுனால இது பற்றி எல்லா ஹதீஸ்லையும் பார்க்காமே நம்ம இதை பேசணும். அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் எனக்கு நான் கவனிக்காமல் பேசினேன்னா, அவர் சொன்னது அல்லாமல் இன்னும் எத்தனை ஹதீஸ்கள் இருக்குது அதை பற்றிலாம் நான் பேசலையா? பேசியிருக்கிறேன். 2020 இதை பற்றி பேசியிருக்கிறேன். 2020 அந்த முந்தா நாள் பேசுனது நோட்ஸ் மாதிரி குறிப்பு தான் கொடுத்துருக்குறேன். இதை பற்றி விவாதிப்போம்னு சொல்லியிருக்கிறேன். அதையே முழுமையாக விவாதம் எடுத்து வச்சா அதையே ஒரு மணி நேரத்துக்கு எடுத்து வைக்க முடியும். அவ்வளோ குழப்பங்கள் அதில் இருக்கிறது. நம்ம அதை என்ன செய்யலை, நீங்கள் விவாதமாக பேசுவோம், இந்த இருக்கு இதை பற்றி பேசுவோம், முதல் விஷயமா எடுத்துக்கிறோமா, இதில் உங்களுடைய வாதத்தை வைங்க, ஏன் வாதத்தை வைக்கிறேன் அப்படி பேசுவோம்னு அறிவித்த விஷயம். அதே இந்த 2020 இந்த மாதிரி ஒரு அந்நிய பெண்ணை போய் சந்திக்கிற சூழலாக போனாங்க என்கிற ஒரு செய்தி, புகாரில் வர்ற செய்தி சரியான செய்தியா என்று ஒரு நேயர் கேள்வி கேட்ட பொழுது அந்த கேள்விக்கு பதிலாக நீங்கள் சொன்ன ஹதீஸ் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை ஹதீஸ் இது வருதோ அத்தனையும் சொல்லியிருக்கிறேன். இது சம்மந்தமாக எத்தனை ஹதீஸ் வருதோ அத்தனை ஹதீஸையும் நான் பார்த்து விட்டு தான் அன்னைக்கு சொல்லும்போது குறிப்பு மட்டும் சொன்னேன். அதுக்கு பதிலாக என்ன செய்கிறேன்னு கேட்டால், உங்களுக்கு அந்த 2020 அந்த பேசின வீடியோவை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் நான் ஏற்றி விட்டேன், ஃபேஸ்புக்கில் ஏற்றியிருக்கிறேன். இந்த லைவை பார்த்து முடித்த பிறகு நான் முன்னாடி இந்த நம்பர் இந்த எந்த நம்பரை எல்லாம் இதெல்லாம் பார்க்கவில்லை, ஒரே ஒரு ஹதீஸை பிடித்து கொண்டு சொல்கிறாருன்னு சொல்கிறாங்கல்ல, என்னென்னலாம் பார்த்துருக்குறேன். பார்த்த பிறகு அதுக்கும் சேர்த்து பதில் இருக்கிறது. அதுக்கும் சேர்த்த பதில் என்ன இருக்குது, அதில் இருக்கிறது. அதை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், அதையும் போட்டு விட்டேன். இப்போ என்னென்னு கேட்டால், இதில் உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால், நம்ம வந்து இது ஒரு தவறான செய்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொன்னால் அதுக்கு மறுப்பு சொல்கிறவங்க என்ன செய்கிறா சொல்கிறாங்கன்னு கேட்டால், இன்னொரு ஹதீஸில் அந்த கல்யாண மனைவி அவர் கல்யாணம் பண்ணாங்க என்று வருகிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. இப்படி போட்டால் இதில் சொன்ன செய்தி வந்து உண்மையாயிருமா? இதில் மனைவி இல்லைன்னு வருது, அப்போ என்ன செய்றீங்க நீங்கள்? ஒரு ஹதீஸ் எடுத்து போடுவதன் மூலமாக 2 ஹதீஸை பலவீனமாக பண்ண, ஒரு ஹதீஸை சொல்லி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதுக்கு மாற்றமாக அது வந்தால் ரெண்டும் முரண்பட்டால் ரெண்டும் பொய் தானே, முரண்பட்டு வந்துச்சுன்னா ரெண்டும் பொய்யாக போயிடும். அப்படி வருது, அதில் ஒன்று ஒன்றா வர்றேன். இதில் வந்து அவங்க என்னென்ன வாதங்கள் வைக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பெண்ணை வந்து இழுத்து கொண்டு பிடித்து கொண்டு கடத்தி கொண்டு வந்திருந்தார்கள்ன்ற ஒரு பேசுகிறாரு, கடத்தி கொண்டு வந்தார்கள் அங்கே இருக்கிறதா அப்படின்னு சொல்லி எழுத்தில் போட்டவரும் கேட்குறாரு, ஆடியோவிலையும் கேட்குறாரு. அப்படி தான் இருக்கிறது. நீங்கள் மொழிபெயர்ப்பில் நீங்கள் வந்து அழைத்து வரப்பட்டார்னு போட்டதுனால அப்படி ஆயிடாது. மூலத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டால், கது உத்திய மில் ஜவுனியா, அந்த ஜவுனியா கோத்திரத்தை சேர்ந்த அந்த பெண்மணியை வந்து பெண்மணி கொண்டு வரப்பட்டார். உத்திய என்று சொன்னால் கொண்டு வரப்பட்டார்னு அர்த்தம். அழைத்து வருவதற்கு இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. உத்தியை அத்தாண்டா வந்தான்ருக்கல, அதிலேருந்து வந்த ஒரு சொல்லு தான். உத்தியை என்றால் கொண்டு வரப்பட்டார். இந்த கொண்டு வரப்படுவதுங்கிற அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால், மனிதன் அல்லாத பொருள்கள் இருக்கு இல்லையா, அரணை பொருள்கள், பால் கொண்டு வரப்பட்டது, மோர் கொண்டு வரப்பட்டது, ஆடை கொண்டு வரப்பட்டது, ஒரு கழுதை கொண்டு வரப்பட்டது, அதுக்கு தான் உத்தியன்னு போடுவாங்க. ஏன்னு கேட்டால், அவைகளை நம்ம கண்ட்ரோலில் வச்சு கொண்டு வர்றது அதுவாக வர்றதில்லை. நீங்கள் ஹதீஸில் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உத்தியை கொண்டு வரப்படுதல் என்பது வந்து கண்ணியமாக முறையாக அழைச்சிக்கிட்டு வர்றாங்க, வர்றதுக்கு உள்ள வார்த்தை இல்லை. அது கொண்டு வரேன்னா தூக்கிட்டு வரேன்னு அர்த்தம், கொண்டு வரேன்னு அர்த்தம். நபிகள் நாயகத்துக்கு ஒரு பால் கொண்டு வரப்பட்டது, பால் கொண்டு வரப்படனா என்னது, அதுவாக வரலன்னு அர்த்தம், நம்மளாக கொண்டு வர்றோம்னு அர்த்தம். அப்போ பால் வர்றது, மோர் வர்றது, குதிரை வர்றது, கழுதையை கொண்டு வர்றது, அந்த மாதிரி எல்லாம் வரும். இதுக்கு தான், மனிதன் அல்லாத விஷயங்களுக்கு தான் இந்த உத்தியை பயன்படுத்தப்படும். மனிதர்களுக்கு பயன்படுத்துறதாக இருந்தால் எதுக்கு பயன்படுத்தப்படணும்னா, கிறுக்கனை கொண்டு வந்தாங்கன்னு வைங்க, அந்த கிறுக்கன் கொண்டு வரப்பட்டான்னு வரும். கிறுக்கனுக்கு சுயமாக வரமாட்டான்ல, ஒரு நல்ல ஒருத்தனை கொண்டு வர சொல்ல மாட்டாங்க, ஒரு கிறுக்கன் கொண்டு வரப்பட்டான். அதே மாதிரி வந்து ஒரு போதை பொருள், போதை இப்போ தண்ணி அடிச்சுட்டு நிற்கிறான்,
அவனை தண்டிக்க வேண்டி இருக்கிறது. அவர் அழைச்சிட்டு வர மாட்டாங்க, தூக்கிட்டு தான் வருவாங்க. அவனை குடிகாரன் கொண்டு வரப்பட்டு அடிக்கப்பட்டான். அதுக்கு ஹதீஸ்களில் என்ன இருக்குது, அப்படியான விஷயத்துக்கு சொல்லப்படுகிறது. அது மாதிரி நோயாளியாக இருந்தார், நோயாளி தன்னால் வரமாட்டார், அடுத்தால் சப்போர்ட்டில் தான் வருவார். அவரை பற்றி பேசும்போது என்ன வரும் ஹதீஸ்லன்னா, ஒரு நோயாளி கொண்டு வரப்பட்டார், கொண்டு வரப்பட்டார்னா என்ன அர்த்தம்னா அவராக வரலன்னு அர்த்தம். அவராக வராமல் அவரை இன்னொரு ஆளுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. அதான் கடத்தி கொண்டு வரேன்னு சொல்கிறேன், கொண்டு வரப்பட்டார்னு இருக்குது. அதே மாதிரி வந்து சிறுவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வருவாங்கள்ல, பிள்ளைக்கு வந்து மடியில் வச்சாங்க, சிறுநீர் கழிச்சிட்டாரெல்லாம் வரும்ல, அதில் என்ன வரும்னா இதை உத்திய கொண்டு வரப்பட்டான்னு வரும். அப்போ உத்தியங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு உத்தியை என்று மூலத்தில் இருக்கிறது. உத்தியை என்றால் அழைத்து வரப்பட்டார்னு அர்த்தம். உத்தியோக்கு கிறுக்கன்லாம் அழைத்து வரப்படுவானா, பால்லாம் அழைச்சிட்டு வரப்படுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பட்டாடை அழைத்து வரப்பட்டுச்சாப்ப, உத்திய பிஷராபின் ஒரு பானம் அழைத்து வரப்பட்டதா, கொண்டு வரப்பட்டதா? இந்த உத்தியங்கிற வார்த்தை வந்து ஏராளமான சொற்களுக்கு ஹதீஸ்களில் இருக்குது. ஆனால் புகாரில் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த உத்தியங்கிறது மனிதனுக்கு எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நம்பர் மட்டும் ஒரு சாட்டை புகாரி மட்டும் உத்தியங்கிறது எல்லா ஹதீஸ் நூல்களையும் இந்த உத்தியங்கிற வார்த்தை வந்திருக்கிறது. நான் வந்து புகாரியில் மட்டும் உள்ள அந்த உத்தியங்கிற ஒரு சொல்ல மட்டும் நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், அது ஒரு எழுத்தில் போட்டு ஒரு போடுறார், உத்திய அழைத்து வருதல்னு அர்த்தமாக. எந்த அகராதியில் பார்த்தேன்னு தெரியலை, அதில் அரபி அகராதி எனக்கு தெரியுங்கிற மண்டக்கணத்தில் எழுதியிருக்கிறார். உத்தியண்டா என்ன, அழைத்து வருதல் என்று கண்ணியமான முறையில் ஹதீஸில் பயன்படுத்தப்படுதுங்கிறார். அப்போ ரசூலுல்லாவுக்கு பால் கொண்டு வரப்பட்டதுங்கிற பால் அழைத்து வரப்பட்டுச்சா? உத்தியபி லபனின், நபிகள் நாயகம்ட்ட பால் வந்து அழைத்து வரப்பட்டது. உத்தியபி ஷராபின், உத்தியபி ஒலுவின், ஒலு செய்கிற தண்ணி அழைத்து வரப்பட்டதுன்னு அர்த்தமா, கொண்டு வரப்பட்டுச்சு அர்த்தமா? நீ உத்தியங்கிறதுக்கு கொண்டு வரப்படுறதுன்னு மூலத்தில் டைரக்ட் நேரடி அர்த்தம் இருக்கும் பொழுது என்னமோ மனுஷன் அழைச்சிக்கிட்டு வர்ற மாதிரி அழைத்துக்க கண்ணியமாக கூப்பிட்டு வருவோம்ல, விருந்து கலைப்போம்ல, அந்த மாதிரி அழைத்து வரதுன்னு ஒரு அர்த்தம் போட்டு வேற போட்டிருக்கேன். எங்கேருந்து அந்த அர்த்தம் எடுத்த, உத்தியோடைய வேர்ச்சொல் என்ன, அப்போ அதை வந்து பார்க்கணும். அதனால் உத்தியை என்று சொன்னாலேயே அவங்க விரும்பாமல் அவங்கள கொண்டு ஆளுக்கு பயன்படுத்தினா குற்றவாளியை கொண்டு போவதற்கு, கிறுக்கனை கொண்டு போவதற்கு, குழந்தையை கொண்டு வருவதற்கு, குழந்தைகள் தன்னால் வராது, ஒரு ஆள் தான் தூக்கிட்டு வருவாங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அது வரும் என்பதற்கு நான் புகார்லேருந்து சில ஒவ்வொன்றுக்கு நான் ஆதாரம் சொல்லிடுறேன். புகார்லேருந்து ஒரு ஹதீஸை சொல்கிறேன். என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், புகாரியில் வந்து ஏழாவது ஹதீஸ். ஏழாவது ஹதீஸில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹெர்குலிஸ் மன்னர் நபிகள் நாயகத்தை பற்றி ஒருத்தர் அரபியில் ஒருத்தர் தூதர் வந்திருக்கிறாரான்னு ஒரு வதந்தி வருகிறது, அந்த பகுதியில் பரவுகிறது. அப்போ அவர் சொல்லி வச்சுருந்தார், எவனாச்சும் அரபிக்காரன் வந்து இந்த பக்கம் நடமாடினா ஆளை பிடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ என்ன செய்ட்டார்னா, ஒரு மக்கா வச்சு அந்த ஒரு ஆள் அங்கே போகிறாரு, அந்த ஆள் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த பிடிச்சிட்டு வர்றது தான் உத்தியன்னு வருது. எப்படி வருது? உத்திய பி ரஜுலின், உத்திய ஹெர்கோல் பி ரஜுலின், ஹெர்கல் இடத்துல ஒரு மனிதர் வந்து இணைஞ்சார், கொண்டு வரப்பட்டார், பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. எதுக்கு அன்பிடிச்சிட்டு வர்றாருன்னு கேட்டால், சுண்ணத்து பண்ணவராக ஒரு மன்னர் வருவார், அவர் சுண்ணத்து செய்யப்பட்டிருப்பார் என்று வேதங்களில் இருக்கிறது. இப்போ என்ன செய்வோம்னு கேட்டால், அந்த சமுதாயமும் சுண்ணத்துப்பட்ட சமுதாயமாக இருக்கும். இந்த ஆளை பிடிச்சி அந்த பையன் ஒரு அரபிக்காரன் எவனாச்சும் வந்தால் பிடிச்சிட்டு வாங்க, சுண்ணத்து பண்ணியிருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அரபிக்காரனை பிடிச்சிட்டு வந்து சுண்ணத்து பண்ணியிருக்கான்னு பார்க்குறாங்க. அப்போ இது அழைச்சி வர்றது கிடையாது, அவனை வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி இழுத்து வர்றது. இது புகாரில் ஏழாவது ஹதீஸில் உத்திய ஹிர்கோலு பிரஜுலின் அப்படின்னு வருகிறது. அதே மாதிரி புகாரில் உள்ளது மட்டும் சொல்கிறேன். புகாரில் 222வது ஹதீஸில் உத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிசபியின், ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு சிறுவன் கொண்டு வரப்பட்டான். சிறுவனை தான் கொண்டு வர முடியும், பெரியாளை கொண்டு வர முடியாது, பெரியவர் அவராக வருவார். சிறுவனை தான் கொண்டுகிட்டு வரணும். சபியை கொண்டு வரப்பட்டது இப்போ பால் ஆலா சௌபிகி, ரசூலுல்லாஹ்வுடைய உடையில் அவனை சிறுநீர் கழிச்சிட்டான் அப்படின்னு வரும்பொழுது உத்தியை கொண்டு வரப்பட்டான். கொண்டு வர்றது யாருக்கு? மனிதன் அல்லாதவைகளுக்கு கொண்டு வர்றதுன்னு சொல்லணும். மனுஷனுக்கு சொல்கிறதாக இருந்தால் ஒரு குற்றவாளியை பிடித்துட்டு வர்றது, தேடப்படுறவனை பிடித்துட்டு வர்றது, ஒரு சிறுவனை கொண்டு வர்றது, அதுக்கு தான் அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு அதிசயம் என்ன வருதுன்னு கேட்டால், புகாரில் 664வது அதிசயம் என்ன வருதுன்னு கேட்டால், வௌமையில் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஆளை சைகை பண்ணுறாங்க, அவனை பிடிச்சிட்டு வாண்டு, சும்மா உத்திய பிகி, பிறகு அவர் கொண்டு வரப்பட்டார், சைகை செஞ்சவனை அப்படிங்கிறாங்க. ஆளை கொண்டு வந்து அர்த்தம். அப்போ அவர் கொண்டு வரப்பட்டாருங்கிற இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு அவர் கொண்டு வர சொல்கிறாங்க, அங்கே உத்தியன்று வருகிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து வெளியூர்லேருந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க,
மஸ்ஜித் நபிகளை தங்க வச்சுருந்தாங்க. தங்க வச்சு இந்த ஒட்டகத்தில் பாலெலாம் குடிச்சிக்கிறங்க அவங்கள அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்லியிருந்தாங்க. அவங்க தங்கியிருந்தாங்க. குணமானவனு என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒட்டகத்தை மேய்ப்பவர் பொறுப்பாளரையும் கொலை பண்ணிவிட்டு ஒட்டகங்களையும் ஓட்டிகிட்டு ஓடி போயிட்டாங்க. ரசூல்லா என்ன செய்யாண்டா பிடிச்சிட்டு சொன்னாங்க. பிடிச்சிட்டு சொன்ன மக்கள் சஹாபாக்கள் போய் என்ன செய்யாங்க, அவங்கள போய் தேடி எடுத்து ஆட்களை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு சொன்ன வார்த்தை என்னென்னு கேட்டால் இப்போ உத்தியபிகம் அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். வெத்தலவாக்கு வச்சு அழைத்து வரப்பட்டார்னு அர்த்தம் கிடையாது. உத்தியபிகம் கொண்டு வரப்பட்ட குற்றவாளிகளை பிடிச்சி கொண்டு வர்றோம்ல, அவனை விரும்பாமல் இழுத்துக்கிட்டு வர்றோம்ல, அதுக்கு பேர் தான் உத்திய உத்தியபிகம் அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள், கை கால்கள் வெட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் புகாரில் 1501 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அதாவது ஜனாசா ஒரு ஆள் என்ன செய்கிறாங்கன்னா ஒட்டகத்தில் ஏறி கீழே விழுந்து இறந்து போயிட்டார். இறந்தவனு என்ன செய்கிறாங்கன்னா அவர்கிட்ட அந்த பாடியை ரசூலாட்ட கொண்டு வர்றாங்க. இது புகாரில் 1839 ஹதீஸில் வருகிறது. இப்போ உத்தியபிகி அந்த இஹ்ராம் அணிந்து இறந்துட்டார் இல்லையா, அவருடைய பாடியை கொண்டு வந்தாங்க, அவர் கொண்டு வரப்பட்டார்னு சொன்னால் அவர் இறந்து போகாமல் வந்து ஆளை கூட்டிகிட்டு வந்துருப்பாங்க. கூட்டிக்கிட்டு வரல, இது கொண்டு தான் வரப்படுது. இப்போ உத்தியபிகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்டு புகாரில் 1839 ஹதீஸில் இருக்குது. புகாரில் 2289 ஹதீஸில் இருக்கிறது. குன்னா ஜுலுசன் இந்த நபி, நாங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்தோம், இது உத்தியபி ஜனாசத்தின் ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டுச்சு. ஏன்னா ஜனாசா தான் கொண்டு வரணும், உசுரோட உடனே அவனா வந்துடுவான். உத்தியபி ஜனாசத்தின் ஜனாசா கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிறது புகாரில் 2289 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி புகாரில் 2648 ஹதீஸில் இருக்கிறது. ஒரு பெண்மணி திருட்டி விட்டால், மக்கா வெற்றியுடைய நேரத்தில் ஒரு பெண்மணி திருடி விட்டால், திருடின உடனே உத்தியபிகா அவள் கொண்டு வரப்பட்டால் பிடிச்சிக்கிட்டு வர்றது. குற்றவாளின்ற வர்ற மாட்டம்பாங்கல்ல, குற்றம் செஞ்சுட்டா மாட்டுன்னு ஓட பார்ப்பாங்க. ஓட போகிறாள், ஓடாமல் பிடிச்சி இழுத்துட்டு வர்றதுக்கு பேர் என்னது, உத்திய. உத்தியபிகா அவரில் கொண்டு வரப்பட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வரப்பட்டவுடனே கைவெட்ட சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்கன்ற ஒரு ஹதீஸ் வருகிறது புகாரில் 2648 வருகிறது. அதே மாதிரி வந்து புகாரில் 3008 ஹதீஸில் வரும்பொழுது பத்ருடைய தினத்தில் உத்தியபி உசாரா கைதிகள் கொண்டு வரப்பட்டார்கள். கைதிகள் அவனாக வருவான், பிடிச்சிட்டு தானே வருவாங்க. ஓ உத்தியபில் அப்பாஸ், அப்பாஸும் எதிரணியில் இருந்தார் பத்ரு போரில் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரணியில் போரிட்டார். அவரையும் பிடிச்சிட்டு வர்றாங்க. உத்தியபில் அப்பாஸ் அப்பாஸையும் பிடிச்சிட்டு வர்றாங்க. உத்தியபி உசாரா கைதிகளை பிடிச்சிக்கிட்டு வந்தார்கள். அப்போ உத்தியவுக்கு என்ன அர்த்தம், அவனை விரும்பாமல் இழுத்துக்கிட்டு வர்றேன்னு அர்த்தம். உத்தியோண்ட அழைத்து வரப்பட்டார்னு அரபியில் இருக்கிறது. எந்த அரபியிலோட பார்த்தீங்க அழைத்து வரப்பட்டார்னு, உத்தியங்கிறவ அத்தாவிலேருந்து வந்த அத்தாங்கிறதுக்கு செய்யப்பாட்டு வேணும் தானே உத்திய. அப்போ அந்த உத்தியோட அந்த பேயை சேர்க்கும்போது கொண்டு வந்தான்னு அர்த்தம், அத்தா அத்தாண்டா வந்தான் அர்த்தம். அதில் ஒரு பேயை பின்னாடி சேர்த்துட்டீங்கன்னா அதாபில் மாயி தண்ணீரை கொண்டு வந்து கொண்டுன்ற அர்த்தம் சேர்ந்துக்கிறோம். அதில் உத்தியன்னா கொண்டு வரப்பட்டான்ற அர்த்தம் ஆயிரும். இது சாதாரண அடிப்படை கிராமர் சர்வு படித்தவனுக்கு தெரிகிற ஒரு விஷயம். ஹதீஸில் தெளிவாக அழைத்து வரப்பட்டான் இருக்கிறது. இவர் எப்படி கடத்தி வரப்பட்டாருங்கிறார் பாருங்க என்று கொதிக்கிறாங்க. ஆன்சர் இல்லாமல் கோபம் எங்கே வரமாட்டேங்குது, ரசூல்லா பற்றி இப்படி சொல்லிட்டாங்களேன்ட்டு அந்த கோபம் வரமாட்டேங்குது. அந்த தவறை சுட்டி ரசூல்லாவை என்ன இழிவுபடுத்தணும்னு கேட்குறோம்ல, நம்ம மேலே கோபம் வருது, அப்படி வெளிப்படுத்துகிறார்கள். அதே மாதிரி வந்து புகாரில் 3113 ஹதீஸில் இருக்கிறது. உத்திய பிசபியின் ஒரு கைதியை கைதிகள் ரசூல்லாட்ட கொண்டு வரப்பட்டார்கள். இப்போ கைதிகள் தான் கொண்டு வரப்படுவாங்க. கைதி இல்லாமல் கண்ட்ரோலில் சுயமாக வராதவங்களுக்கு தான் இது பயன்படுத்துவாங்க. இந்த உத்தியங்கிறது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால் ஆடு மாடு கழுத குதிரை சோறு கறிக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க உத்தியாண்டு. அது இல்லாத மனிதனுக்கு பயன்படுத்துவதாக இருந்தால் சுயமாக வரமாட்டானே, பிறர் வந்து இழுத்து கொண்டோ பிடிச்சி கொண்டோ தூக்கி கொண்டோ கட்டி பிடிச்சி கொண்டோ வருவாங்களே, அதுக்கு தான் உத்தியன் வரும். இது புகாரில் 3113 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அலி ரலியல்லாஹு அந்த போரில் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஹைபர் போரில் உங்களுக்கு போரில் வரமாட்டாங்க, கண்வழி ஒட்டம்பு சரியில்லாமல் படுத்த படுக்க இருப்பாங்க. அப்போ ரசூலா என்ன செய்வாங்கன்னா, நாளைக்கு ஒரு ஆளுக்கு நான் வந்து அவர் கையில் கொடியை கொடுப்பேன், அவர் வந்து அவர் மூலம் நல்லா வெற்றியை கொடுப்பான்னு சொன்னோன்னே அழிட்டு ஆள் அனுப்புகிறாங்க. அவர் கண்வழியில் இருக்கிறார். அப்போ கண்வழியாக இருக்கிற அவராக வர முடியல அவருக்கு. இப்போ உத்தியபிகி நோயாளிக்கு தான் அவரை கொண்டு வந்தாங்க, அவராக வர முடியல. கண்வழியில் வந்துக்கிட்டு இப்போ கண்ணை வழியாக இருக்க நுழைஞ்ச முடியும்னு போருக்கு வராமல் இருக்கிறார். அவரை கூட்டிகிட்டு வாங்கன்றவுடனே போய் தூக்கிட்டு தான் வர்றாங்க. இப்போ உத்தியபிகி அவரை அழிய கொண்டு வந்தார்கள், அவருடைய கண்ணில் ஊதினார்கள், அதுக்கு பிறகு குணமாச்சு. அப்புறமேலே தூக்கிட்டு வர்ற வேலை இருக்கலை, குணமாகி விட்டதுன்னு வருது. 4210 ஹதீஸில் இது இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் புகாரில் 5675 இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா உத்தியபிகி மரீலுன், ஒரு நோயாளி அவள்கிட்ட கொண்டு வரப்பட்டால், நோயாளியை கொண்டு தான் அவர் நவர வரமாட்டார்ல,
நோயாளியை கிடப்பாருன்னா தூக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹி நீங்கள் அதுக்கு பாருங்கள் ஏதாவது ஓதுங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்கன்னு கொண்டு வருவாங்க. அப்போ உத்தி எங்கிறதுக்கு வருது, கொண்டு வர்றது தான். அதே மாதிரி வந்து முந்திர்னு ஒரு குழந்தை இப்போ பிறந்திருக்கு, அந்த குழந்தை அந்த குழந்தையை பிறந்த உடனே அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் வந்து கை குழந்தையை தூக்கிட்டு ரசூலுல்லாஹி கொண்டாந்து மடியில் வைக்கிறாங்க. அதை பற்றி பேசும்போது புகாரில் 6191 ஹதீஸில் இருக்கிறது, உத்தியபில் முனுதிரி முனுதிரிபின் அபி உசைது என்பவர் கொண்டு வரப்பட்டார். அதனால் அப்போ ஒரு ஆளை கொண்டு வரப்பட்டார்னு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஹீன உளித, அவர் பிறந்தபோது குழந்தையை கொண்டு வந்தாங்க, பிறந்தபோது அந்த கை குழந்தையை கொண்டு வந்து அல்லாஹுவலா ஃபஹிதுஹி ரசூலுல்லாஹுடைய தொடையில் அந்த குழந்தையை கொண்டாந்து வச்சாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு தான் என்ன வருதுன்னு கேட்டால் உத்தியன்னு வருகிறது. அதே மாதிரி புகாரில் 6355 ஹதீஸில் வருகிறது, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத்தா பிஸ்வியானி, யூத்தாவும் உத்தியும் ரெண்டு ஒரே வார்த்தை தான், சிறுவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். அந்த அடிப்படையில் இப்போ உத்திய பிசபியின் ஒரு சிறுவன் கொண்டு வரப்பட்டான்னு சொல்லி அந்த ஹதீஸிலே வருகிறது, புகாரில் 6355 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து நோய்மான் என்று ஒரு ஆள், நோய்மான்னு ஒரு ஆள், அவர் வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காருன்னு ஒரு ரசூலுல்லாஹ் புகார் வருது, தூக்கிட்டு வந்துட்டாங்க. உத்திய பி நோய்மான், நோய்மான் கொண்டு வரப்பட்டார். வஹுவ சக்ரான், அவர் போதையில் இருக்க தண்ணில் வரமாட்டான்ல, போதையில் இருக்கிறாள் சுயமாக முடிவு எடுக்க மாட்டார். அப்போ போதையில் இருக்கிற ஆளுக்கு கசையடி கொடுக்குறக்கா ரசூலுல்லாஹ் தூக்கிட்டு வர சொல்கிறாங்க. அந்த ஹதீஸ் பேசும்பொழுது புகாரில் 6775 ஹதீஸில் உத்திய பி நோய்மான், நோய்மான் கொண்டு வரப்பட்டார். ஒஹோ முஸ் சக்ரான், அவர் சக்கரானாக இருக்க சக்கரானா போதை, போதையில் இருக்கும்போது கொண்டு வரப்பட்டார்னு வருகிறது. அப்போ போதையான ஒரு ஆளை வந்து அந்த போதைன்னு கிடையாது, குற்றவாளி தேடப்படுறவர்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அவராக வரமாட்டை பிடிச்சி தான் வருவாங்க. திருட்டான் கொலை செஞ்சுட்டான் இருக்கு, ஆளை கொண்டு வாண்டா என்னது அவரை இழுத்துட்டு வர்றாங்கல்ல, அதான் உத்திய. உத்திய என்ன அர்த்தம், அவர் விரும்பாமல் அவர் வலுக்கட்டாயமாக கொண்டு வரணும் அர்த்தம், வலுக்கட்டாயமாக கொண்டு வர்றது, அது அவங்கள முடிவெடுக்காமல் கொண்டு வர்றது. இது புகாரில் எங்கே இருக்கிறது, 6775 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து புகாரில் 6780 ஹதீஸில் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கது ஜலதபி ஷராப் ஹிமார்ன்ற பேரில் ஒரு ஆள் இருந்தார். ஹிமார்னா கழுதை, அவருக்கு கழுதைங்கிறது பட்ட பேராக இருந்துச்சான். அவர் ரசூல்லா கிட்ட ஜோக்கெலாம் சொல்லி சிரிக்க வைப்பாராம். அவரை தூக்கிட்டு வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு கேட்டால் இப்போ ஜலதோபி ஷராபி மதுபானம் அருந்தியதற்காக வேண்டி சவுக்கடி கொடுக்கப்பட்டவரை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மர குடிச்சிட்டாருன்னு புகார் வருது. ரசூல்லா கட்டளையிடுறாங்க, கட்டளையிட்ட உடனே உத்திய பிஹி யோமன், ஒரு நாள் அவர் பிடித்து வரப்பட்டார், கொண்டு வரப்பட்டார், வெத்தலை வாக்கு வச்சு அழைத்து வரப்பட்டார்னு அர்த்தம் கிடையாது. என்ன செஞ்சாங்க, கொண்டு வரப்பட்டார். இப்போ அமர பிஹி இப்போ சொல்லிதான் ரசூல்லா உத்தரவிட்டார்கள், சவுக்கடி கொடுத்தாங்க. என்னடா குடிக்கிற, அப்போ குடிகாரரை வந்து ஒரு குற்றத்துக்கு தண்டிப்பதற்கு கூப்பிட்டு வர்றது வந்து விரும்பி வரமாட்டாங்க, தப்பிச்சு ஓட தான் பார்ப்பாங்க, பிடிச்சிக்கிட்டு வர்றதுக்கு பேர் தான் உத்திய. அதே மாதிரி அந்த உத்திய எங்கே எங்கே வருதுன்னு கேட்டால் புகாரில் 6876 வருகிறது, ஒரு ஒரு யகூதி பெண்ணை வந்து ஒருத்தர் நினைஞ்சிட்டான், கொண்டு விட்டான். யகூதி பெண்ணை யகூதி ஆணை வந்து கொண்டு விட்டான். யார் செஞ்சதுன்னு கேட்டோன்னே அந்த சக்கராத்தில் இருந்த அந்த பொம்பளை வந்து இன்னென்ன இந்நாள் இன்னார்னு அந்த யகூதியை வந்து அடையாளம் காட்டுருச்சு. ரெண்டு பேரும் யூதர் தான், யூத பெண்ணை யூத ஆண் வந்து கொலை பண்ணிவிட்டான். அந்த தாக்கனை கல்லில் வச்சு மண்டையில் அடிச்சு விட்டான். அந்த பெண்ணை வந்து குற்றையரும் குலையருமா இருக்கும்போது உன்னை யாருமா இப்படி செஞ்சான்னு கேட்குறாங்க. நிறண்டு அந்த யூத அவங்க மதத்துக்காரனையும் அடையாளம் காட்டுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா ஹத்தா சும்மியல் யகுதி, அந்த யகுதி பேரையே சொன்னாங்க. அந்த அம்மா சொன்ன உடனே ஃபௌத்தி பிஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வரப்பட்டான், கொலையாளியை தண்டிக்கிறதுக்காக வேண்டி, குடிகாரனை தண்டிக்கிறதுக்காக வேண்டி, திருட்ட தண்டிக்கிறதுக்காக வேண்டி அவங்கள கொண்டு வர்றதுக்கு தான் உத்திய. உத்திய பிஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வரப்பட்டு அவன் வாக்குமூலத்தை வாங்கிட்டு ஒத்துக்கிட்டவுடனே தண்டிச்சார்கள் வருது. இதுதான் புகாரில் வரக்கூடிய மனிதனுக்கு வரக்கூடிய உத்திய உம்புடு தான். மற்ற உத்திய என்னான்னு கேட்டால் உத்தியபி ஒலுயின் ஒலுசைய தண்ணி கொண்டு வரப்பட்டது, உத்தியபி லபனின் பால் கொண்டு வரப்பட்டது, உத்தியபி ஷராபின் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு அது மாதிரி உள்ளதுக்கு தான் உத்திய கொண்டு வருவாங்களே தவிர அழைத்து வாங்க ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு அவங்களுடைய விருப்பத்தோடு கூட்டிகிட்டு வர்றாங்கள்ல, அதுக்கு பேர் உத்திய கிடையாது. இவன் என்ன செய்கிறான், பதில் சொல்கிறாங்கிற பேரில் உத்திய என்று அழைத்து வரப்பட்டார் கண்ணியமாக ஹதீஸில் வந்திருக்கிறது. இவர் வந்து கடத்தி வரப்பட்டார்னு சொல்கிறாருன்னு பேசுறிய, நீ உத்தியன்று வர்றது வந்து கண்ணியமான முறையில் இருக்குது, அழை கொண்டு வரப்பட்டாருங்கிறது. ஆனால் மொழிபெயர்ப்பில் அழைத்து வரப்பட்டாருன்னு போட்டிருக்கு, நீங்கள் எதை காட்டுவீங்க, தமிழ் மொழிபெயர்ப்பில் அழைத்து வரப்பட்டிருந்தார் அப்படி தான் அவங்களுக்கே உறுத்தலாக இருக்க அந்த செய்தியை வந்து நம்ப முடியல. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா அழைத்து வரப்பட்டார்னு இப்படி போட்டுக்குருவோம், பிடிச்சிட்டு வரப்பட்டார்னு போட்டால் நல்லாயிருக்கு. அங்கே வர்றது பிடித்து வரப்பட்டார்ன்னாப்போ இருக்குது, நீ கோவப்படுறதுல வேலை கிடையாது, நீ கோவப்படு. எதில் கோவப்படு, இதையெல்லாம் ஹதீஸ்ன்ற நம்புறான் அவன் மேலே கோவப்படு, இதையெல்லாம் அறிவிச்சாங்க அவங்க மேலே கோவப்படு. யார் மேலே கோவப்படணும்,
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அழைத்து வரப்பட்டார்னு இருக்குதான். அந்த பெண்ணை வந்து அழைச்சிக்கிட்டு தான் வந்து அழைச்சி வரேன்னு என்ன அர்த்தம், முக்கியமான விஷயம் பேசணும், வாங்க அந்த கல்யாணம் சம்பந்தமாக பேச வேண்டியிருக்கு, அப்படி அழைச்சி நாங்கள் அழைச்சி வர்ற மாதிரி அந்த சம்பவம் நடக்குது. அந்த ஹதீஸுள்ள வாசகம் வந்து அழைத்து வரப்பட்டால் என்ன செய்வாங்க, அந்த விஷய காரணத்தை சொல்லி தான் அழைச்சி வருவாங்க. அழைத்து வந்தால் அந்த விஷயத்தெல்லாம் புரிய வச்சு கொண்டு வருவாங்க. ரசூல்லா உள்ளே நுழைஞ்சு என்ன செய்கிறாங்க, போன உடனே வந்து உன்னை எனக்கு குடுன்னு கேட்குறாங்க. குடுன்னு கேட்டால் என்னது, அழைத்து வரப்பட்டிருந்தா சரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கள விரும்பலை, பிடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க வலுக்கட்டாயமாக. அதனால தான் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் நடக்காது, அல்லாவிடம் வந்து உன்ட்ட பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொன்னதாக அந்த ஒரு ஹதீஸ்லேயே வாசகம் இருக்குது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஊற்றி அழைத்து வந்தார்கள், உன்சிலத்து தங்க வைக்கப்பட்டார்கள். அழைத்து வந்து இழுத்துக்கிட்டு வந்து தங்க வைக்க மாட்டாங்களா, இழுத்துக்கிட்டு வந்தால் ஒரு இடத்துல தங்க வைக்கப்பட்டான்னு வச்சான். தங்க தானே வச்சுருந்தாங்க, தங்க வச்ச இடத்துக்கு தானே போனாங்க, எங்கே தங்க வைக்கிறாங்க. அந்த ஹதீஸுடைய சம்பவத்தை நானாக இப்போ படிக்கலை, அந்த தமிழாக்கம் போட்டிருக்காங்கல்ல அந்த தமிழாக்கத்தை படிக்கிறேன் நம்மளாக இதை. ஆனால் அழைத்துன்னு அந்த போட்டிருப்பாங்க, அழைத்துன்னு அவங்க போட்டிருப்பாங்க. நான் வந்து மொழிபெயர்ப்பு படிக்கும்போது அப்படியே படிக்கிறேன். இது புகாரியில் ரஹமத் ட்ரஸ்ட்டுங்கிற அந்த நிறுவனத்தின் மூலமாக அது வந்து வெளியிடப்பட்டு இருக்கிறது. அந்த வெளியிடப்பட்டதை வந்து தமிழை வந்து அதில் உள்ளபடியே அதில் சில தவறாகவும் செஞ்சுருக்கிறாங்க, உள்ளதை வாசிட்டு தவறாக அந்த நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அபு உசைத் மாலிக் இப்னு ரபியா அல் அன்சாரி அறிவித்தார். இது என் வார்த்தை இல்லை, சரியா, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் புறப்பட்டு மதீனாவில் உள்ள, அது பிராக்கெட்டில் ஒரு போட்டுட்டார், மதீனாவில் உள்ள அஷவுத் என்று அழைக்கப்படும் ஒரு தோட்டத்தை நோக்கி நடந்தோம். அதாவது சஹாபாக்களும் ரசூல்லாவும் சேர்ந்து ஒரு தோட்டத்துக்கு போகிறாங்க. அதன் அருகில் இருந்த வேறு இரு தோட்டங்களை அடைந்து ஒரு தோட்டத்துக்கு போகிறாங்க. இன்னும் ரெண்டு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துக்கும் போயிட்டாங்க. ஒரு தோட்டத்தை கடந்து இன்னும் ரெண்டு தோட்டம் அடைந்து அந்த இரண்டுக்கும் இடையே அமர்ந்தோம். ரெண்டு தோட்டத்துக்கு நடுவில் ஒரு இடம் இருக்குது, அதில் போய் அமர்ந்துட்டாங்க. யார், ரசூல்லாம் அமர்ந்துட்டாங்க, கூட போன சஹாபாக்கள் அமர்ந்துட்டாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இங்கேயே அமர்ந்துருங்கள், தோட்டத்துக்கு போயிட்டாங்கல்ல கூட போன ஆட்கள்லாம் இறங்கி ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு, இங்கேயே அமர்ந்துருங்கள் என்று சொல்லிவிட்டு தோட்டத்திற்குள் சென்றார்கள். தோட்டத்துக்கு வெளியில் தோட்டத்து ரெண்டு தோட்டத்துக்கு நடுவில், அப்போ ஒரு தோட்டம் அந்த பக்கம் இருக்குது, அங்கே ஒரு தோட்டம் இருக்குது. அப்போ ஒரு தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க. தோட்டத்துக்குள்ளே போன உடனே அப்படியே இங்கே அமர்ந்துருங்கள்னு சொல்லிட்டு போகிறாங்க. கல்யாண பேச்சு நடத்துறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, இங்கே அமர்ந்துருங்கள்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. அந்த பெண் இருக்கிற இடத்துக்கு தேடி போகிறாங்க. அப்போ தோட்டத்துக்கு சென்றார்கள். அங்கே அல் ஜவுன் குலத்து பெண் அழைத்து வரப்பட்டு அப்படின் தான் முடிவு போட்டிருக்கிறாங்க, தப்புன்னு விளக்கிட்டேன். இழுத்து வரப்பட்டிருந்தால் அது போடணும், அல்லது கொண்டு வரப்பட்டு அழைத்து வரப்பட்டு பேரிச்சம் தோட்டத்திலிருந்து ஒரு வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தார். அவள் பேரிச்சம்பழ தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு வீடு வேறு இருக்கிறது, அந்த வீட்டுக்குள்ளே அந்த பெண்ணை கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. அழைத்து கொண்டு வந்தார்கள்னு வாசகம் இருக்குதான். சரி, அழைச்சி அழைச்சிக்கிட்டே வரட்டுமே, அழைச்சிக்கிட்டு வந்து அப்புறம் என்ன நடந்துச்சு அதை பார்க்கணுமா இல்லையா. அழைச்சிட்டு வந்துட்டாங்களா, அப்பெண்ணின் பெயர் உமைபா பின்து நோமான் பின் ஷராஹில் என்பதாகும். இது வந்து மொழிபெயர்ப்பு தப்பு, அரபியில் அப்படி இல்லை. அந்த பெண் அழைத்து வரப்பட்டு உமைமா பின் நோமான் என்பவர் வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தால், அப்படி தான் மூலத்தில் இருக்குது. மொழிபெயர்த்தவர் என்ன போட்டாங்கன்னு கேட்டால், அந்த பெண்ணுடைய பெயரை உமைமான்னு போட்டு விட்டாங்க. அப்பெண்ணின் பெயர் உமைமா பின் நோமான் இப்னு ஷராஹில் என்பதாகும். அவருடன் அவரை வளர்த்த, அந்த பெண்ணை வளர்த்த செவிலித்தாயும் இருந்தார். அந்த அம்மாவையும் கொண்டு வந்துட்டாங்க, அதாவது அந்த பெண்ணையும் கொண்டு வந்துட்டாங்க, அந்த அவங்களோட வளர்த்தாங்கள ஒரு தாய் அவங்களையும் கொண்டு வந்துட்டாங்க. இது பிராக்கெட்டில் உள்ள பிராக்கெட்டில் அவங்க போட்டிருக்கிறாங்க. எதுக்காக வேண்டி, இது எப்படியாவது நியாயப்படுத்த இப்படி ஒன்று போட்டால் தான் சரியாக வருங்கிறதுக்காக வேண்டி. மூலத்தில் இல்லை, மூலத்தில் இல்லாமல் என்ன போடுறாங்கன்னா, பெண்ணுக்கும் நபி அவர்களுக்கும் முன்பே திருமண ஒப்பந்தம் முடிந்திருந்ததால் இப்படி சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னாடி அந்த மொழிபெயர்ப்பவர்கள் கையெல்லாம் நடுங்குது. ஏன், இப்படி வந்துருக்கு, இப்படி இப்படி ரசூலுல்லாஹ் போய் ஒரு பெண்ணிட்ட பேசுவாங்களான்னு அவங்களுக்கு ஏற்றுக்கிற முடியலை. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பில்டப்பாக வந்து அதை முட்டு கொடுக்குறதுக்கு ஒரு வாசகத்தை சேர்க்குறாங்க. தமிழில் வந்து இருக்கும், அவங்கள ப்ராக்கெட்டில் தான் போட்டிருப்பாங்க, தமிழில் இருக்கும் இது. ஆனால் ப்ராக்கெட் போட்டால் என்ன அர்த்தம், மூலத்தில் கிடையாது, மொழிபெயர்த்தவர் அவராக சேர்த்தார்னு அர்த்தம். அந்த வார்த்தை என்ன சேர்க்கப்பட்டிருக்குன்னா, ப்ராக்கெட்டில் அப்பெண்ணுக்கும்
நபி அவர்களுக்கும் முன்பே திருமண ஒப்பந்தம் முடிந்திருந்ததால் அப்பெண் இருந்த வீட்டிற்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்தார்கள். நுழைந்து சார் ஏற்கனவே திருமண ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு, ஒப்பந்தம் தான் நடந்திருக்குது, நிக்காக பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அதான் என்னென்ன ஒப்பந்தம் நடந்த திருமணம் ஒப்பந்தம் தானே, அது ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். கல்யாணம் ஆனதுனால உள்ளே நுழைந்தார்கள், மனைவியைத்தான் பார்க்க போனார்கள்ன்ற அந்த கருத்து வருவதற்காக வேண்டி அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், எப்பெண்ணுக்கும் நபியவர்களுக்கும் முன்பே திருமண ஒப்பந்தம் முடிந்திருந்ததால், ஒப்பந்தம் முடிந்தால் என்ன அர்த்தம், கல்யாணம் முடிஞ்சுன்னு அர்த்தம், கல்யாணம்னால ஒப்பந்தம் தானே, இல்லைன்னு தான் நடக்கலையே தவிர அவங்களுக்குள்ளே நிக்காக ஆயிடுச்சு, அவன் மனைவி தான் அது, மனைவியாக இருந்ததால்ன்ட்டு இவர் போட்டிருக்கிறார். எதில் போட்டிருக்காரே, அந்த ஹதீஸில் இல்லை, மொழிபெயர்த்தவர் போட்டிருக்கிறார், அதை கழிச்சிருங்க. நுழைந்ததால் அப்பெண் இருந்த வீட்டிற்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைந்து உன்னை எனக்கு அன்பளிப்பு செய் என்று கூறினார்கள். இது எந்த பொண்டாட்டிட்டு போய் யாரை கல்யாண அனுமதி கேட்பாங்களா, கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னை எனக்கு அன்பளிப்பு, கல்யாணம் தான் பண்ணியாச்சு, அதை அன்பளிப்பு கொடுத்துட்டாங்களே, ஏற்கனவே கல்யாணம் பண்ணி இருந்தால் இதெல்லாம் அதை குனிஞ்சிக்கிட்டு வாசித்து சொன்னால், அது குனிஞ்சிக்கிட்டு இருந்தால் வாசிக்கணும்னு வச்சுக்கிறங்க, இப்படி பேசினா நானே சுரண்டு வச்சுக்கிறேங்க. அப்போ ரசூல்லாவுடைய மனைவியாக ஏற்கனவே ஆயிட்ட காரணத்தினால ரசூல்லா நினைஞ்சாங்க, அந்த பெண்ணிட்ட போய் உன்னை எனக்கு அன்பளிப்பு செய், ஒரு பெண்ணிட்ட போய் என்ன மனைவிட்ட போய் எவனாச்சும் போய் அன்பளிப்பு செய்யன்னு கேட்பானா, கல்யாணம் ஆனது என்னது அன்பளிப்பு செஞ்சதுன்னு அர்த்தம், அந்த பெண்ணு தான் ஒத்துக்கிட்டால, இந்த நீங்கள் உங்கள் கருத்துப்படி கல்யாணம் ஆன மனைவிங்கிறீங்கல்ல, மனைவின்னு ஆகிட்டாங்கன்னு சொன்னால் மனைவிட்ட போய்கிட்டு அன்பளிப்பு செய்யணும் என்னது கேட்குறது, அன்பளிப்பு அந்த மனைவி ஆகி இருந்தால் அந்த பெண் மறுப்பாளா, மனைவியை தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி போன புருஷன் கொண்டாட்டிங்கிறது இஸ்லாமிய அடிப்படையில் ஏற்பட்டு போயிடுச்சு. அப்போ என்ன நுழைந்து வர இதில் உள்ளதை வாசிக்கிறேன், உன்னை எனக்கு அன்பளிப்பு செய் என்று கூறினார்கள். இதுக்கு என்ன செய்கிறாங்க, என்ன பாருங்கள், அன்பளிப்பு செய்ங்கிற ஒரு அழகான வார்த்தை தான் போட்டிருக்கு, இதை வந்து தப்பான அர்த்தம் கொடுக்குறார்கள் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு நோய் தான் இங்கே இந்த கூட்டத்துக்கு போனால், அந்த குரான் வறுக்கிற கூட்டத்துக்கு போகாமே இந்த வறண்டு ரசூல்லாவை என்ன செய்வாங்கன்னு கேட்டால், செய்யாத செஞ்சுதான் சொன்னாங்க, செஞ்சதை செய்யலைன்னு சொன்னாங்கம்பாங்க. இது ஒரு மனநோயாளி தான் அப்படி சொல்லுவான், மனநோயாளிட்டு இருக்கா அப்படின்பாங்க. அட மனநோயாளி தான எப்படி செய்வான், ஒரு செஞ்சதை செய்யலைன்னு சொல்லுவான், யார் ஒரு தடவை இல்லை மாதக்கணக்கில் சொல்லிகிட்டு இருந்தா. அப்போ ரசூல்லாவை ஏன்டா மனநோயாளி ஆக்குறியன்னு கேட்டோம்னா, மனநோயாளிங்கிற வார்த்தை இருக்குதா, செஞ்சதை செய்யவில்லை என்றும் செய்யாத செஞ்சதாகவும் தானே வந்திருக்குன்னு பதில் சொல்லுவாங்க, சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே. அப்போ கூட நம்ம ஒரு பதில் சொன்னோம், ஓ அப்படியா, அப்போ திருடுறான் ஒருத்தன், திருடுனான்னு சொல்லாமல் அவருடைய பாக்கெட்டில் இருந்த ஒரு பொருளை அவர் எடுத்துக்கொண்டார் அப்படி சொன்னால் திருடல் நடத்தமாயிருமா, அதான் திருட்டு, திருட்டுன்னு வார்த்தையை சொன்னால் தான் திருட்டா, அந்த செயல் என்னன்னு பார்க்கணுமா, எனது பாக்கெட்டில் உள்ள என்னுடைய ஒரு ரூபாய் 1000 ரூபாய் வைத்திருந்தேன், அதை இஸ்மாயில் எடுத்துக்கொண்டார் நான் சொல்கிறேன், இதை சொன்னோன்னா ஏன்டா திருட்டுப்பட்டங்கிட்டனோ கேட்குறேன், நான் திருடன்னு சொன்னேன் உன்னைய, இதானே திருட்டு. அப்போ என்ன இதில் வருதுன்னு கேட்டால், ஒரு கல்யாணம் ஆச்சுங்கிறீங்க, கல்யாணான்ட்ட போய் என்னை அன்பளிப்பு செய்யன்னு கேட்க மாட்டாங்க, அன்பளிப்பு செய்யன்னு கேட்டாலே என்ன அர்த்தம், கல்யாணம் ஆகலைன்னு தான் அர்த்தம், இனிமேல் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கண்ட அப்படியே வச்சுக்கணும், இனிமேலாச்சும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கங்கிற அர்த்தத்தையே நீ கொடுக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, மனைவிண்டு ஏற்கனவே ஆக்கிட்டீங்க, பிராக்கெட்டை போட்டு ஆக்கிட்டீங்க மனைவிண்டு, மனைவியிட்ட போய் இப்படி செய் அன்பளிப்பு செய்யன்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த பெண் சொன்னாலாம், ஒரு அரசி தன்னை இடையருக்கெல்லாம் அன்பளிப்பு செய்வாளா, ஒரு அரசியனா அரசி, நீ ஒரு இடையர், இடையர்னா என்ன அர்த்தம், ஆடு மேய்க்கிறோன்னு அர்த்தம், ஆடு ஒட்டகம் ஏதாவது ஆடு மாடு ஒட்டகத்தை மேய்க்கிறாள், மேய்ப்பர், மேய்ப்பவருக்கு தன்னை அன்பளிப்பு செய்வாளான்னு அந்த பெண் மறுத்துட்டாலாம். இப்போ என்னன்னு கேட்டால், கல்யாணம் ஆச்சின்னு இதில் வழங்குதா, காவலன்னு வழங்குதா, கல்யாணம் ஆகியிருந்தால் இந்த வார்த்தையை சொல்லுவாளா, இப்படி நீ என்னை வந்து கேட்குறிய, நான் உன்னை அன்பளிப்பு செய்கிறாருந்தா என் தகுதி என்ன, உன் தகுதி என்ன, நான் ராணி, நீ வந்து ஒரு இடையன், இடையன் வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ண உனக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு அந்த பெண் சொன்னதாக இதில் வருகிறது. இது பிராக்கெட்டில் உள்ள அதிலே உள்ள வாசனை எப்படி வருது, உன்னை அன்பளிப்பு செய், உன்னை எனக்கு அன்பளிப்பு செய் என்று கூறினார்கள். அந்த பெண் ஓர் அரசி, அவர் தன்னை அரசிங்கிறான், ஓர் அரசி தன்னை இடையருக்கெல்லாம் அன்பளிப்பு செய்வாளா என்று கேட்டார். அப்போ நீங்கள் நான் யார், நீ யார், நான் வந்து ராணி, நீ வந்து ஒரு இடையர் அப்படின்னு அந்த அம்மா அந்த பெண்ணு சொன்னான்னு வருது. இந்த இடத்துலையும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இவங்க இந்த சூக்கத்துங்கிற வார்த்தை வருதுல, அதுக்கு இடையர்ன்னு மொழி பெயர்த்துட்டார் பிஜே, அரபு மொழி அடிப்படை அறிவே இல்லை, இது ஒன்றே போதும் அப்படின்னு ஒருத்தன் எழுதியிருக்கிறான்.
அடே இது நான் மொழிபெயர்த்து இடையர்னு மொழிபெயர்த்தது யாரு? ரஹமத் ட்ரஸ்டில் உள்ள பாக்கியாத்தில் படைத்த உலமாக்கள்லாம் சேர்ந்து அனைவரும் சரிகண்டு வெளியிட்ட நூலில் இடையர்னு போட்டிருக்கிறாங்க. அவன் என்ன செய்யறான், சூக்கத்துனா இடையர் கிடையாது, சாதாரண குடிமகன் அப்படின்னு அர்த்தங்கிறான். ஆனால் அந்த ஒரு அர்த்தம் தான் இருக்கா, சாதாரண குடிமகன்கிற அர்த்தம் இருக்குது, அது இங்கே கொடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சாதாரண குடிமகன் இல்லை. இப்போ அவங்க தான் தலைவர், அவங்க தான், அவங்க தான் மன்னரை. ஒரு மன்னரை பார்த்து நீ சாதாரண ஆடு மேய்க்கிறவனா ரசூலுல்லாஹ் மேய்ச்சிருக்கிறாங்க. ஆடு அவங்களே சொல்லிக்கிறேன், நான் சில அற்பமான கீராத்துகளுக்காக வேண்டி நான் ஆடு மேய்த்தவன், மக்காவில் நான் இப்போ சிறுவராக இருக்கும் மேய்த்திருக்கிறேங்கிறாங்க. அந்த ஒரு அடிப்படையில் வந்து நீங்கள் ஆடு மேய்ச்ச கூட்டம் தானு அதை சொன்னால் அது பொருந்துகிறது. நீ சொல்லக்கூடிய சாதாரண அதிகாரம் இல்லாத குடிமகன் சூக்கத்துங்கிறதுக்கு அந்த அர்த்தம் இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கார் ராஜா இருப்பார்ல, அந்த ராஜாவை ராஜான்னு சொன்னால் குடிமக்களை பூரா சூக்கத்துமாங்க, அந்த அர்த்தம் அந்த வார்த்தை இருக்கு தான் செய்யுது. இவன் என்ன செய்யறான், ஒருத்தன் மழை மறுப்பு சொன்னுங்கிற பேரில் சூக்கத்து என்றால் இடையர் என்று மொழிபெயர்த்து விட்டார், சூக்கத்து என்றால் குடிமகன் சாதாரண பிரஜைன்ற அர்த்தம் அப்படின்னு போட்டு. இந்த இப்போ அரபி மொழி தெரியல, சூக்கத்துனா ஒரு அர்த்தம்டா இருக்கேன், சாயிக்குன்னெலாம் சொல்கிறீங்களே, அது வண்டி ஓட்டுறவன் ஒட்டகத்தை ஓட்டுறவனுக்கெல்லாம் அதில் அந்த அந்த சாக்கை அதில் அல்ல அதில் உள்ள வார்த்தை தான் இது. அதே மாதிரி கடத்தருவை சுற்றிக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவனை சூக்கி சூக்காமாங்க, சூக்கத்துனா கடத்தருவில் தொழில்துறை இல்லாதவன் சூக்குள்ள இருந்து வரும். அப்போ சூக்குள்ள இருந்து சாக்கில் இருந்தெல்லாம் இந்த வார்த்தை வரும். அப்போ நீ சொல்கிற அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம், குடிமகன்கிற அர்த்தம் இருக்குது. நீ ஒரு குடிமகன் தானேண்டு மன்னரை பார்த்து சொல்ல முடியுமா, ரசூலுல்லாஹ் குடிமகனா? நம்ம யோசிக்கிறோம், இந்த அம்மா வந்து குடிமகன்ற வார்த்தையை சொல்லியிருக்க முடியாது. ஏன்னு கேட்டால் பவர் அவங்கள்ட்ட தான் இருக்குது. எவ்வளவுக்கு பவர் இருக்குது, இந்த ராணின்னு சொல்கிற பொம்பளையை கடத்திட்டு வர அளவுக்கு பவர் இருக்குது. ராணிங்கிற நீ சொல்கிற உன்னை கடத்தி கொண்டாந்து வச்சுக்கிற அளவுக்கு பவர் இருக்கும்போது நீ சாதாரண பிரஜை நான் ராணின்னு அந்த இடத்துல சொல்ல முடியுமா? அந்த அர்த்தம் வருமா அதுக்கு? அந்த இடத்துல அது பொருந்தவில்லை. குடிமகனுங்கிறது எது பொருந்தது? நான் பரம்பரையாக ராணி பரம்பரையை சொல்கிறாவ, நீங்களாம் ஆடு மச்சிட்டு இருந்த ஆளுக்க, உங்களுக்கு எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பூர்வீகத்தை அவர் சொன்னால் தான் பொருந்தது. இதை சிந்தித்து பார்த்து ரஹமத் ட்ரஸ்டில் மொழிபெயர்த்த அந்த மொழிபெயர்ப்பாளர்கள்லாம் இடையர்னு கரெக்டாக மொழிபெயர்த்துருக்குறாங்க. நானும் சிந்தித்து பார்த்த வகையில் குடிமகன்கிற அர்த்தம் பொருந்தலைங்கிறதுனால இடையர்னு சொல்லிட்டேன். இந்த இடையர்னு சொல்லியிருக்கா பாருங்கள், இதுலேயே இவருக்கு அரபி தெரியாதுன்னு தெரிகிறது. இது ஒன்றே போதும் இவர் ஆய்வு சரியில்லைங்கிறதுக்கு பயங்கரமாக பில்டப் கொடுத்து ஒருத்தன் எழுதியிருக்கிறான், கேட்டுக்கிறான். அது இப்போ விஷயத்துக்கு வரேன். இப்போ ஒரு அரசி தன்னை இடையருக்கெல்லாம் அன்பளிப்பு, இடையர்னு போட்டிருக்காரு தன்னால் அவளை இங்கே ரஹமத்துல்லாஹி அலைஹி கேளு, ஒரு அரசு தன்னை இடையருக்கெல்லாம் அன்பளிப்பு செய்வாளா என்று கேட்டார். அவரை அமைதிப்படுத்துவதற்காக அவன் அந்த பெண்ணு மறுக்கிறான் ஒழுங்குதா? மறுத்தா என்ன அர்த்தம், கல்யாணம் நடக்கலைன்ற அர்த்தமா? நீ கல்யாணம் நடக்கலைன்னு இங்கே இருக்குது, நீ வேறு ஹதீஸில் கல்யாணம் நடஞ்சின்னு ஒன்றாந்து காட்டுறிய. அப்படி காட்டினா என்ன ஆகும், ஒன்றுக்கு ஒன்று முரண்டு இன்னும் பையா பொய்யா போயிடும். இப்போ நல்லா உழுகி இருக்கிறாங்க, ஏதாவது முரண்பாடு நிறைய வருது அப்படின்னு வர, நீ எத்தனை ஹதீஸ் எடுத்து கொண்டாந்து காட்டினாலும் சரி, அடுத்த ஹதீஸில் கல்யாணம் பண்ணி இருந்தார்கள்னு வருது, இந்த ஹதீஸில் பண்ணலைன்னு வருது, அதுக்கு என்னடா சொல்கிற? அடுத்த ஹதீஸில் கல்யாணம் பண்ணு, அடுத்த ஹதீஸில் கல்யாணம் பண்ணி வந்துச்சுல, கல்யாணம் பண்ணலைன்னு இது சொல்லுதா இல்லையா? அப்போ கல்யாணம் பண்ணாத ஒரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்குறாங்க, அந்த பெண்ணை சொல்கிறனா உனக்கு எனக்கு மேட்ச் இல்லைன்றாங்க. கல்யாணம் பண்ணுறா, நான் யார் நீ யார்? நாங்களாம் பட்டத்து ராணி, ராணி பரம்பரை, நீ வந்து இடையர் பரம்பரை, நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, உனக்கு எனக்கு தகுதி ஆகுமா அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை கேட்குறான். இன்னும் சொல்ல போனால் இவ வந்து ஒரு அடிமை பெண்ணு கிடையாது. அடிமை பெண்ணாக முஸ்லீமாக இல்லாட்டா கூட பிடிச்சிருவாங்க, அந்த மாதிரி கூட வரலாம். இவ அடிமை இல்லாத ஒரு பெண்ணுங்கிற வேறு வேறு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், கல்யாணம் கணவன் இழந்து விதவையாக இருந்த ஒரு உயர் குலத்து பெண் அது. அப்படி இருக்கும்போது முஸ்லீம் தானே முஸ்லீமை கல்யாணம் பண்ணணும், யாரை கல்யாணம் பண்ணணும்? ஒரு முஸ்லீம் தான் முஸ்லீமை கல்யாணம் பண்ணணும், காஃபிரை கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்போ இந்த பெண்ணு யாராக இருப்பாங்க? முஸ்லீமாக தானே இருப்பாங்க. ஒரு காஃபிரை கொண்டாந்து கடத்திக்கிட்டு வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ரசூலை கேட்பாங்களா? முஸ்லீம் ஒரு முஸ்லீமாக இருந்தால் சொல்லி வாழவ, சம்பவம் எப்படி பொய்ன்னு காட்டுது பாருங்கள், ஒவ்வொரு வரியும் பொய் பொய்ன்னு காட்டுது. அந்த பெண்ணு வந்து ராயிலாக இல்லல்லா முகமது ரசூலாட்டு சொல்லி ரசூல்லா விளங்கி அல்லாவை ஏற்றுக்கிட்டு இருந்தால்தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கவே முடியும். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதே காட்டுகிறது அவள் ஒரு முஸ்லீம் என்று காட்டுகிறது. அவள் மறுத்த வாசகம் காட்டுகிறது முஸ்லீம் இல்லைன்னு காட்டுது. அந்த வார்த்தை என்னது, நீ யார் நான் யார்? அது இஸ்லாத்துக்கு எதிரான விஷயம். நீ இந்த அல்லாஹுடைய ரசூலுடைய ஒரு பெரிய அந்தஸ்தில் ஏற்றுக்கொண்டு விட்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருந்து நான் எப்படி மறுப்பேன்னு அப்படி சொல்லுவாள் ஒரு பெண்ணு. அப்போ நீ யார் நான் யாருன்னு கேட்பாளா? எவ்வளவுக்கு விட்டு அடிச்சிருக்கான், கற்பனையாக விளையாண்டுருக்காங்கன்னு விளங்குதா? சரி, அவரை அமைதிப்படுத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் த
தங்களின் கரத்தை அவரின் மீது வைக்க போனார்கள். கல்யாணத்துக்கு ஒத்துக்கரல, ஒத்துக்கரலன்னு கையை வைக்க போகலாமா? அந்த பொம்பளிட்ட கேட்குறாங்க, அன்பளிப்பு செய்யுங்கிறாங்க. அன்பளிப்புன்னா நம்ம ரெண்டு பேரும் சேருவோம்னு ஒரு அர்த்தம், கல்யாணம் பண்ணிக்கேண்டு அர்த்தம் வச்சுக்கிடுவோம், வச்சுக்கிட்டோம்ல அவன் இல்லைன்ட்டார்ல, நான் ஒத்துக்கிற மாட்டேன், எனக்கு உனக்கு செட் ஆகாதுன்னா கல்யாணம் ஆகலை, இப்பவும் ஒத்துக்கரல, ஏற்கனவே ஆகலை, இப்பவும் ஒத்துக்கரல. அப்போ அவர் அன்னிய பெண்ணாக இருக்க கை வைக்கலாமா? அன்னிய பெண்ணு ஆகிட்டார்லங்க. அப்போ அவரை அமைதிப்படுத்துவதற்காக அன்னிய பெண் மேலே கை வைப்பீங்களா? அப்போ ரசூலுல்லாஹ் நீங்கள் என்ன மாதிரி காட்ட பார்க்குறீங்க? அவரை அமைதிப்படுத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் கரத்தை அவரின் மீது வைக்க போனார்கள், கிட்ட கொண்டு போயிட்டாங்களாம். உடனே அவர் அந்த பெண்ணு, உங்களிடமிருந்து நான் அல்லாவிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று கூறினார். அப்போ கிட்ட வந்துடா, அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறேன், தொற்றாத என்னையே அப்படின்னு. இப்போ தொற்றாதன்னு அந்த பெண்ணு தொற்றாதன்னு சொல்கிற அளவுக்கு தெளிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து ஒரு அந்நிய பெண்ணை தொடக்கூடாதுங்கிறது தெரியாமல் இருந்துச்சுங்கிறீங்க. இந்த செய்தி எப்படி சொல்லுதா இல்லையா? தூக்கி எறிஞ்சு ஒரு மனுஷன் அறிவித்தது, ஒரு கிதாபில் எழுதிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போத்து மனசு வரமாட்டேன் உங்களுக்கு. ரசூலுல்லாஹ்வை எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் அந்த கேவலத்தை நியாயப்படுத்தி உத்தி அழைத்து வரப்பட்டார்கள். அழைத்து வரலாமா? எதுக்கு அழைச்சிட்டு வர்றீங்க? கூட கொண்டு வரப்படலப்பா, மோன் சொல்படி அழைத்து தான் வந்தாங்க, ஏன் அழைச்சிட்டு வர்றீங்க? முறையாக கல்யாணம் பண்ணி போக வேண்டிய, எனக்கு எதுக்கு அழைச்சிட்டு வர்றீங்க? அந்த பெண்ணு எந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் சம்மதம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணலாமா? சம்மதம் இல்லாமல் அந்த பெண்ணு சம்மதிக்கலன்னு நல்லா தெரிகிறத, சம்மதிச்சு இருந்தால் இந்த வார்த்தைலாம் சொல்லியிருக்காத என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நோக்கி, கண்ணியமான இறைவனிடம் தான் பாதுகாப்பு தேடி இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியேறி எங்களிடம் வந்தார்கள். அம்மா, நீ அல்லாஹ் பாதுகாப்பு தேடிட்ட, இனிமேல் நம்ம கை வைக்க மாட்டேன்னு வந்து விட்டார்கள்னு வருது. இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன், இது பொய்ங்கிறது இதில் ஒரு ஆதாரம் இருக்கா இல்லையா? இது வந்து எல்லாரையும் உறவுடாமல் அவங்க வெளியே தங்க வச்சுட்டாங்க, தூரத்தில் ரசூலுல்லாஹ் மட்டும்தான் போயிருக்கிறாங்க. இதை எப்படி உங்களுக்கு இந்த ஆட்களுக்கு தெரியும்? இந்த உரையாடல் ரசூலுல்லாஹ் சொன்னாலே தவிர யாருக்கா சொல்ல முடியுமா? அப்போ இப்படி சொல்லிவிட்டு வந்தார்கள்னா பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்லியிருக்கேன்னா என்னது, எவனோ இட்டு கட்டியிருக்கான். இட்டு கட்டதுனால தான் புழுகுக்கு மேலே புழுகு. இது எப்படி உனக்கு தெரியும்? இது எப்படி அந்த சொன்னவர் எவராக இருக்கணும், எப்படி அவருக்கு தெரியும்? உங்கள்கிட்ட இங்கே வராது, நான் மட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது வீட்டுக்குள்ளே போகிறாங்க, வெளியே வீட்டுக்கு வெளியில் இவங்களை தோட்டத்துக்கு வெளியில் உட்கார வச்சுப்பட்டு தோட்டத்துக்கு போய், தோட்டத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் வாசலில் உட்கார்ந்தால் கூட உரையாடல் கேட்டுச்சிங்கலாம். இங்கே உள்ள சம்பவம் என்ன? தோட்டம், தோட்டத்துக்கு வெளியே இவங்க, தோட்டத்துக்கு உள்ளக்க ஒரு வீடு இருக்கிறது, தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாது, யார் இங்கே உட்காருங்கன்ட்டாங்க. அப்போ உள்ளக்க அவ்வளோ நடந்து போய் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இந்த உழவு பேச்சு நடத்துனாங்க. இதில் அவ்வளோ நடந்து இருக்குமா? இது இப்படி நடந்து இருந்தால் இதை யார் அறிவிப்பவர், யார் அறிவித்தார்? என்ன இந்த பெண்மணி இப்படி சொல்லிவிட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? நான் கையை பிடிக்க போனேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லாமல் அல்லது அது பெண்ணாச்சு அறிவித்தாளா? அதை காட்டு. அப்போ இது நல்லா இட்டு நல்லா தெரிவித்து கட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேரை டேமேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி அன்றைக்கு இருந்த யூதர்கள், ரசூலுல்லாஹ் சொன்ன என்னுடைய உம்மத்தில் முனாபிக்கள் சில பேர் இருக்கிறார்கள், என்னுடைய தோழர்களில் முனாபிக்கள் இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அப்படி யாரோ இருந்த என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதை இட்டு கட்டி ரசூலுல்லாஹ்வுடைய இப்படி சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தை குறைக்கலாம், டேமேஜ் பண்ணலாம்னு சொன்ன மாதிரி தெரியலை பார்த்தாலையா? அப்போ என்ன செய்கிறாங்க, கண்ணியமான இறைவனிடம் பாதுகாப்பு கோரிகிறாய் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறி எங்களிடம் வந்தார். அப்போ தான் ரசூலுல்லாஹ் இவங்கள்ட்ட வர்றாங்க. அப்போ உனக்கு எப்படி தெரியும், போட்டு பேசுனது எப்படி தெரியும்? மேலும் அபு உசைத ஒருத்தர், அவர் தான் தூக்கிட்டு வந்த ஆள். அபு உசைத இரண்டு வெண்ணிற சணல் ஆடைகளை அவளுக்கு அளித்து அவளை அவளுடைய குடும்பத்தாரிடம் கொண்டு போய் விட்டுவிடு. அப்போ ரெண்டு கூட்டிகிட்டு வந்ததுக்காக வேண்டி, சரி மாட்டேங்குது, சரி சணல் ஆடை, ரெண்டு சணல் ஆடை மாதிரி மதிப்புக்குரிய ஆடைன்னு நினைக்கிறேன், அதை கொடுத்துட்டாங்கன்னு வருது. இது புகாரில் 5255 ஹதீஸில் வருகிறது. அப்போ நான் கேட்குறேன், இதில் வந்துக்கிட்ட உத்தியங்கிற விளையாட்டு பண்ணுறீங்க, அந்த கண்ணியமாகத்தான் இருக்குது, இது கண்ணியமாக இருக்கா, இது கண்ணியமாக இருக்கான்னு கேட்டேன். விபச்சாரம் செஞ்சான்னு அந்த வார்த்தையை சொன்னால் தான் கண்ணியை குறைவான். எப்படி சொல்லலாமா? ஒரு மனிதர் வந்து இன்னொரு பெண்ணிடத்திலே போய் நெருக்கமாக கட்டி அணைத்து பழகினார், அப்படித்தானே இருக்கு விபச்சாரம் இருக்குன்னு கேட்குவீங்களா? ஆட அந்த செயலை சொன்னா என்ன, அதுக்குரிய பேரை சொன்னா என்ன, ரெண்டு ஒன்று தானே. இதில் அம்புட்டு அடங்கியிருக்கா இல்லையா? இதில் வந்து ஒரு மனிதர், உங்கள் காலத்தில் ஒரு மனிதர் இப்படி செஞ்சால் அதுக்கு என்ன அர்த்தம் செய்வீங்க? உங்கள் காலத்தில் ரசூலுல்லாஹ் வந்து அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு 1,000,000 மடங்கு மேலானவங்களாக இருக்கணும், இருந்தாங்க. உங்கள் காலத்தில் பழகின ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் எல்லாம் வெளியேறீங்க, நான் இந்த வந்துடுறேன்,
அப்படின்னு உங்களை எல்லாம் வெளியே வச்சுட்டு உங்களுக்கு 10 ஃப்ரெண்டு போகிறீங்க, அதில் ஒரு ஆள் 9 பேர் இங்கே உட்காந்துக்கன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு தோட்டத்தில் நடந்து போய் ஒரு வீட்டில் போய் உட்காந்து ஒரு பெண்ணை கொண்டா வச்சுருக்குறாங்க, அங்கே போய் பேசி கிச்சுட்டு வர்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த மாதிரி உரையாடல் நடத்தின விஷயம் உங்கள் கவனத்துக்கு வருகிறது, என்ன நினைப்பீங்க? என்னடா அந்த பொண்ணு மாட்டேங்கிறா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கறல, இப்பவும் ஒத்துக்கறல, முந்தியும் ஒத்துக்கறல, ஒத்துக்கறல மட்டும் இல்லாமல் மண்டக்கணம் பிடிச்சிக்கிட்டு இஸ்லாத்துக்கு அடிப்படைக்கு மாத்தமாக அந்த பெண்ணு பேசியிருக்கிறாள், நான் யார் நீ யாருன்னு பேசியிருக்கிறாள், அதுக்கப்புறம் வந்து நெருக்க போகும்போது அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறாங்கிற அளவுக்கு நீ கிட்ட வராதேன்ற ஒரு இதை வெறுக்கிற மாதிரி, ஒரு அருவறுப்பானதை வெறுக்கிற மாதிரி உள்ள நிலையில் ரசூலுல்லாவை டீல் பண்ணியிருக்கு. அந்த டீல் பண்ணியிருக்கு போலும் வந்திருக்கும் பொழுது இப்படி உங்கள் காலத்தில் ஒரு மனிதர் நடந்தால் அந்த மனிதரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இந்த மனுஷன் எதுக்கு இங்கே வந்தார்? நம்மளையெல்லாம் வெளிப்படையான காரியமாக இருந்தால் நம்ம கல்யாணத்தை பேசுறதுக்கு தானே போகிறோம், கூட போகலாம்ல? கல்யாணம் பேசுகிறதுக்கு எல்லோரும் வாங்கப்பா கல்யாணம் பேச ஒன்றிச்சு கூட்டு போகலாம்ல? உடல் உறவு கொள்வது தானே கூட்டிகிட்டு போகக்கூடாது கூட யாரையும், கல்யாணம் தானே பேச போகிறாங்கங்கிறியே, அப்போ போயிட்டு வரோம், உள்ள ஒரு பெண் வந்திருக்கிறாங்க கூப்பிட்டு வந்திருக்கிறேன், அவன் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், அவங்களோட சம்மதம் கேட்போம் வாங்க, எல்லோரும் வாங்க அப்படின்லாம் செஞ்சுருப்பாங்க, அப்படியும் செய்யலை. பார்த்தாலே தெரியுது இது வந்து நல்லா பொய் ஃபோர்ஜரிண்டு. இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அடுத்த ஹதீஸை அதுக்கு முந்தைய ஹதீஸை பார்த்தாரா, அன்ன முந்தைய ஹதீஸு, அந்த முந்தைய ஹதீஸை பார்க்குறேன். அதுவும் புகாரியில் தமிழாக்கம், ஏன் தமிழாக்கம் இல்லை, ரஹமத் ட்ரஸ்ட்டில் வெளியிட்ட புகாரி புஸ்தகம் தமிழில் வெளியிட்டிருக்கிறாங்கல்ல, அதில் உள்ள மொழிபெயர்ப்பு. சஹலுபுன் சஹதர் அலி, அபு உசைதர் அலி ஆகியோர் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைமா பின்த் ஷராஹில் என்ற பெண்மணியை மனம் முடித்தார்கள். இதை வச்சு கல்யாணம் பண்ணார்கள் வந்திருக்குதே, எப்படி அயோக்கியன் இவன் அப்படியெல்லாம் ஒரு கிற்கனை விட்டு கத்த விட்டுருக்காங்க. அடே நீ அயோக்கியன்று நீ ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வே அந்த மாதிரி நீ காட்டிவிட்டு இந்த கல்யாணம் முடித்தார், இப்போ உனக்கு என்ன புத்தி வரணும்? அதில் கல்யாணம் முடிக்கலன்னு வருது, மறுத்ததாக வருது, அந்த பெண் ஒத்துக்கிறது தயாராக இல்லைன்னு வருது, இதில் மனம் முடித்தாள்னு வருது, இன்னும் தெளிவாக முரண்டு வருது. ஐயா புத்திசாலியாக இருந்தால் அப்போ இது பொய் தான், இதில் பண்ணாங்க அதில் கல்யாணம் பண்ணலை, கல்யாணம் பண்ணியிருந்தாங்க பண்ணலன்னு வந்தால் ரெண்டு மாறி வந்தால் என்ன செய்யணும்? அதை மட்டும் பார்த்தா அது ஒரு 10 வகையில் பொய்ன்னு தெரியும், இதையும் சேர்த்து பார்த்தா 11 வகையில் பொய்யாக இருப்பேன். ஏன் அதில் கல்யாணத்துக்கு மறுத்தான்னு வருது, இதில் என்ன வருது? நீ சொல்லிக்கூடிய சில வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமைமா பின்த் ஷராஹில் என்ற பெண்மணியை மனமுடித்தார்கள், மனமுடித்துட்டு அதுக்கு ப்ராக்கெட்டில் போட்டுட்டாங்க. தாம்பத்திய உறவை தொடங்குவதற்காக அப்பெண் நபியவரிடம் அனுப்பி வைக்கப்பட்ட போது, அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து மனப்பெண்ணாக அலங்கரித்து அனுப்புனாங்கன்னு வருது. இங்கே என்ன வருது? அலங்கரித்து வீட்டுக்கு அனுப்புனாங்களாம், தோட்டத்தில் கிடையாது, குடிசையில் நடந்த கதை இல்லை, வீட்டுக்கே வந்துட்டாங்க. அவரை நோக்கி தம் கரத்தை நபிகள் நீட்டினார்கள், மனைவி தானே, வீட்டுக்கு அலங்கரித்து புது பெண்ணை அலங்கரித்து அனுப்பிட்டாங்களாம். அதை அப்பெண் விரும்பவில்லை, என்னடா கல்யாணத்துக்கு ஒத்துட்டு கல்யாணம் பண்ணிப்பிச்சு விரும்பலையா, அப்படி விரும்பாமல் இருப்பாங்களா? அதை அப்பெண் விரும்பவில்லை போலும். எனவே அப்பெண்ணை அவருடைய குடும்பத்தாரும் அனுப்பி வைத்திருமாறும் அவளுக்கு ரெண்டு வெண்ணிற சணல் ஆடைகளை அளித்திருமாறும் அவர் உத்தரவிட்டார்கள் வருது. இதில் கல்யாணம் பண்ணி இருந்தால் அவங்க வந்து ஏன் விருப்பம் இல்லாமல் இப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? சம்மதம் இல்லாமல் கட்டாய கல்யாணம், அப்போ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறா இருந்தால் அவளுடைய சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணால் ரத்து பண்ணியிருக்காங்க ரசூல்லா வந்து. எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, தகப்பனார் கல்யாணம் பண்ணிட்டார்னு சொன்ன உடனே ரசூல்லா அதை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ரத்து பண்ணியிருக்கிற அளவுக்குள்ள ஒரு விஷயமா இருக்கும்போது ரசூல்லா வந்து விரும்பாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்களா? வந்து அலங்கரித்து உள்ளே அனுப்பும்போது தான் அம்மா கிட்ட வராதுன்ட்டானா, அந்த பெண்ணு வந்து விரும்பலைன்னு ரசூல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. விரும்பலைன்னு எப்போ தெரியணும்? நிக்காக முந்தி தெரியணுமா, நிக்காக பண்ணிட்டு தெரியணுமா? ஒரு பெண்ணு விரும்புகிறாளா இல்லையா என்று எப்போ தெரியணும்? கல்யாணத்துக்கு முந்தியில் தெரியணும். அப்போ கல்யாணம் நடந்ததுங்கிறது இல்லைங்கிறது நல்லா விளங்குது. அப்போ வந்து இன்னும் சொல்லப்போனால் இடம் வித்தியாசம் வருது. இங்கே வந்து தோட்டத்துக்குள்ளே போய் பஞ்சாயத்து நடக்குது, அங்கே வந்து மதீனாவுக்குள்ளே நடக்கிறது. அது மதீனாவுக்கு வெளியே உள்ள தோட்டத்துக்கு மத்தியில் தோட்டம், எங்கேயோ கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க. அந்த பெண்ணை தேடிக்கிட்டு ரசூலுல்லா போனாங்கன்னு அந்த ஹதீஸ் உள்ளது. இந்த ஹதீஸ் உள்ளது, அந்த பெண்ணை வந்து ரசூலுல்லாவோட வீட்டுக்கு கொண்டாந்து விட்டாங்கன்னு சொல்கிறது. அப்போ ஒரு விஷயத்தை இப்படி ரெண்டு விதமாக சொல்கிறாங்க, பொய்ன்னு நல்லா தெரியுது, அப்படி உனக்கு அப்படி மூளை உனக்கு வேலை செய்யணுமா? மனம் முடித்தான் வந்து விட்டது, அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு வேணுங்கிறீங்க? சரி மனம் முடித்தா ஏன் வேணான்னு தான் வந்து மறுத்தாங்க அந்த பெண்ணு, எதுக்கு மறுத்தாங்க? அது ஒரு விஷயமாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டால், அந்த பெண்ணு வந்து முதல் உள்ள ஹதீஸில் எங்கே வைக்கிட்டாங்க, முதல்ல படித்தோம்ல அந்த பெரிய ஹதீஸ், அதில் என்ன வருதுன்னு கேட்டால், உமைம்பா பின் அந்த பெண்ணு கொண்டு வரப்பட்டு உமைம்பா பின் ஷராஹில் என்ற இன்னொரு பெண்ணுடைய வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தார். இங்கே வந்து அந்த பெண்ணே உமைம்பா பின் ஷராஹில்னு வருது, முரண் அடுத்த முரண்.
அந்த கல்யாணம் பண்ணது உமைமாங்கிறவங்கள ரசூலுல்லா கல்யாணம் பண்ணாங்கன்னு இங்கே வருது. அங்கே என்ன வருது, அந்த பெண்ணை தூக்கிட்டு வந்து எங்கே வச்சுருந்தாங்க, உமைமாவுடைய வீட்டில் வச்சுருந்தாங்க. அந்த பெண் பேர் உமைமா இல்லைன்னு வருது. அந்த அந்த மொழிபெயர்ப்பு பார்த்து வளங்க, அது மொழிபெயர்ப்பு அப்படி போடாமல் இந்த அதிசய அடிப்படையை வச்சு அர்த்தத்தை மாற்றிருக்கிறாங்க மொழிபெயர்ப்பில். அரபியில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த ஜோயினியா பெண்ணை கொண்டு வந்து உமைமாவுடைய வீட்டில் தங்க வைத்திருந்தார்கள். அந்த வீட்டில் தங்க வீடு வந்து உமைமாவுடைய வீடு, இந்த பெண்ணுடைய பேர் உமைமா இல்லை அப்படின்னு அந்த ஹதீஸ் சொல்லுது. இந்த ஹதீஸ் சொல்லுது அந்த பெண்ணுக்கு பேர் தான் உமைமான்னு வருது. கல்யாணம் பண்ணலைன்னு அந்த ஹதீஸ் சொல்லுது. இந்த ஹதீஸ் கல்யாணம் பண்ணினாங்கன்னு சொல்கிறது. அந்த ஹதீஸ் அங்கே ரசூலுல்லா தான் தேடி போனாங்கன்னு சொல்கிறது. இந்த ஹதீஸ் அந்த பெண்ணு தான் இங்கே வந்து அழைத்து கொண்டாந்து எல்லோரும் ஊரடியே உலகறிய கல்யாணம்லாம் நடந்து புதுப்பெண்ணை அலங்கரித்து கொண்டாந்து விடுற மாதிரி வீட்டில் விட்டாங்கன்னு வருது. இப்போ உங்களுக்கு நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் கூட கோபம் வரணும், நம்ம அதை மட்டும் வச்சுக்கிட்டு சொன்னோம். இப்படி பார்த்தா இன்னும் ஒன்று முரணும், என் முரணும் வண்டி கணக்கான முரணாகுதே, முரண்பாடு தானங்க பொய்க்கு ஒரு ஆதாரம், முக்கியமான ஆதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அடுத்தது பிஜேயின் மடமைத்தனமான அரபு புடமை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மடமைத்தனமானதான் அதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஜவுனியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் அழைத்து வரப்பட்டு உமைமா என்ற பெண்மணியின் வீட்டில் தங்க வைக்கப்படுகிறார். இதில் அந்த உமைமாவுடைய வேற ஆண்டு இதில் இங்கே இந்த மறுப்பு சொன்னவங்க கரெக்டாக அர்த்தம் செஞ்சுருக்கிறான் என்பது தான் இது உண்மையான அர்த்தம். இந்த மனுஷன் கொடுக்குற அர்த்தத்தை பாருங்கள், ஒரு பெண்ணை கடத்திட்டு வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. கரெக்டான அர்த்தத்தில் வச்சாலும் கடத்திட்டு வந்தாங்கன்னு தானே போகிறது. உங்கள் கரெக்டான அர்த்தப்படி வைப்போம். கரெக்டான அர்த்தம் என்னது, அழைத்து கொண்டு வந்திருந்தா, அழைத்து கொண்டு வந்த அப்புறம் என்ன, அழைத்து கொண்டு வந்து என்ன, என்னை குடு, அர்ப்பணிப்பு செய், முடியாது நான் தூட போகிறேன், இது என்ன இதை கண்ணியமாக இருக்கோ, அவ்வளோ கண்ணியமாக இருக்கான் அந்த அதிசு கண்ணியமான சொல்லுங்கள் சார், பயன்படுங்க மேடையை போட்டு நபிகள் நாயகத்தின் சிறப்பை பாருங்கள்னு பயன் பண்ணுறா. இதை வச்சு மேடையை போட்டு என்ன செய்ய, பொதுமக்கள்லாம் கூடியிருக்க ஒரு சபையில் போட்டு நபிகள் நாயகம் மீனாது போஸ்டர் அடித்து நபிகள் நாயகத்தின் சிறப்புன்னு இந்த ஊர் ஹதீஸ் சொல்லு பார்ப்போம், கண்ணியமாக தானே இருக்குது. அப்போ இதை கண்ணியமுறாங்க, ரசூலுல்லா பற்றி என்ன சொல்லியிருக்குது, என்ன மாதிரி வாசகத்தை ஒரு பெண்ணை கொண்டாந்து அழைச்சிக்கிட்டே வந்தாலும் ஏன் அழைச்சிக்கிட்டு வரணும், கல்யாணம் பண்ணாத ஒரு பெண்ணை எதுக்கு அழைச்சிட்டு வரணும், கூட்டிக்கிட்டே எதுக்கு வரணும், கல்யாணம் பண்ண முந்தி போய் இப்படி அன்பளிப்பு செய்யணும் கேட்கணும், மறுத்த பிறகு இதுக்கு தொழுவதற்கு போகணும், இதெல்லாம் கண்ணியமா, கண்ணியமாக இருக்கிறது. அந்த பெண்ணை கடத்திட்டு வந்துட்டா, நவூது பில்லா ஹிமீன்கள், எது நவூது பில்லா, அதுக்கு சொல்லு நவூது பில்லா, எனக்கு சொல்லாத நவூது பில்லா, அதுக்கு சொல்லணும், நீ வந்து அந்த ஹதீஸில் எழுதி புகாரி ஹதீஸை படிச்சுட்டு நவூது பில்லாஹிமின்னு சொல். இங்கு உத்திய உன்சிலத்து என்று ஒழுக்கமான வார்த்தைகள் பயன்படுத்தின இந்த ஹதீஸை, ஏன் இந்த மனுஷன் மடத்தனத்தில் இவ்வளோ கீழ்த்தரமாக மொழிபெயர்த்து மக்கள் மனதில் ஹதீஸ் மீது வெறுப்பை உண்டாக்குறார், அவ்வளோ கண்ணியமாக இருக்குது மக்கள்கிட்ட வெறுப்பு உண்டாக்குறார். நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், நீ இலங்கையில் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், நாங்கள் சிடிஜாங்கெலாம் இருக்கிறாங்க, ஒரு மக்கள் எல்லாம் கூட்டுங்க, ஒரு ஏதோ ஒரு பள்ளி வாசலில், நான் முஸ்லீம்லாம் வேணாம், ஏதாவது பள்ளி வாசலில் ஒரு ஹதீஸை மக்கள் மத்தியில் வாசிப்போம், இது வந்து இது இது சரின்னு நினைக்கிறேன்னு கைத்துக்க சொல்லுவோம். இதுக்கு வர்றியா, நீங்கள் ரெடியாக இருக்கியா, ஒரு ஏதாவது பிள்ளையத்தில் பர்மிஷன் வாங்க, வேறு யார் விளக்கம்லாம் சொல்லக்கூடாது, இப்படியே வாசிக்கணும். இதிலிருந்து நபிகள் நாயகத்தை பற்றி இவருடைய சிறப்பு உங்களுக்கு விளங்குறதான்னு கேட்கணும், செருப்பகல் தடிப்பான் எல்லாருக்கும் அப்படி விளங்கும். அப்படிப்பட்ட விஷயத்தை எழுதி வச்சுருக்கிறாங்க. அடுத்து வந்து கால ஹபுலி நப்சி நப்சக்கின்னு வருதான், இவனுடைய அர்த்தம் உன்னை எனக்கு அன்பளிப்பாக கூடும் என்பதாகும். அதாவது நபியவனுடைய ஹுசூசியத் தனிச்சிறப்பாக இது, எது தாமாக முன்வந்து நபியவரிடம் தன்னை ஒப்படைக்கும் பெண்களை, நபியவர்கள் தான் விரும்பிய பெண்களையும் அனுமதி இருந்தால் மாத்திரம் திருமணம் செய்து கொள்ள அனுமதி உண்டோன்னு போட்டிருக்கிறார். இந்த மறுப்பு எழுத்தில் மறுப்பு சொன்னவர் எவ்வளோ மடமையிட உச்சம்னு பாருங்கள், தானாக தன்னை அன்பளிப்பாக உண்ணாந்து ரசூல்லாட்ட ஒப்படைத்தால் அந்த பெண்ணை ரசூல்லா தொடலாம்னு இருக்கு, ஒப்படைக்கலன்னு தானே ஹதீஸில் இருக்குது, தானாக நான் என்னை உங்களுக்கு ஒப்படைக்கிறேன்னு அந்த பெண்ணு சொன்னால் தானே உன் வாதம் நிற்கும், நீங்காட்டுற ஹதீஸ் அந்த பெண்ணு ஒப்படைக்கலன்னு மாட்டேன்னு சொல்லுது, மாட்டேன்னு சொல்லியிருக்கு ஹதீஸ் சொல்லுது, அவங்களா ஒப்படைச்சால் தொடலாம். அந்த பெண்ணு சம்மதத்தோடு ஒத்துக்கிட்டா பொறுப்பாளர்லாம் தேவையில்லை, பொறுப்பாளர் தேவைன்னு யாரா சொன்ன, அதை பற்றியே பேசணும். இப்போ அந்த பெண்ணு ஒத்துக்கறல, அதான் பிரச்சனை, தானாகவும் முன் வந்து கொடுக்கல, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதுக்கு ஒத்துக்கிறவும் இல்லை. இது ஹுசூசியத்தான், ரசூலுல்லாவுடைய தனிச்சட்டனை இது, ரசூலுல்லா மட்டும் இப்படி செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து இது வலியுடைய அனுமதி தேவையில்லை அப்படின்னு நான் சொன்னேன், வலியுடைய பற்றி பேசினானண்ணா, வலியுடைய பெண்ணு நான் உனக்கு தான், அது எங்களுக்கு தான், விதவை பெண்ணுக்கு வலி வேணாம்ங்கிறமே, பெண்ணு கடையை பண்ணலாம்ங்கிறமே, உங்கள் மதுகப்பில் தான் அது, எங்களுக்கு அது கிடையாது,
வழியில்லா கன்னிப்பெண்ணுக்கு தான் வழி பொறுப்பாளர் வேணும். கன்னிப்பெண் அல்லாதவளாக இருந்தாள்னு சொன்னால் அவளே தன்னைத்தானே கல்யாணம் பண்ணலாங்கிறதா எங்கள் நிலைப்பாடு. நாங்கள் இதை கேட்கவே இல்லை. நீ யாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்க பதில்? வழியுடைய அனுமதி வழி அனுமதி தேவைங்கிறது பிரச்சனையா இங்கே? எது பிரச்சனை? அந்த பெண்ணு சம்மதிக்கலை, அதான் பிரச்சனை. சம்மதிக்காதது கையை வைக்க போகிறது, அதான் பிரச்சனை. அப்படி இருக்கும்போது அம்மா தானாக ஒப்பு கொடுத்தாள்னு சொல்லுவது பொய் சொல்றியே, அதான் பிரச்சனை. எனவே இங்கே வந்துள்ள ரிவாயத்தை பார்க்கும் பொழுது நபி அவர்கள் இரண்டாவது முறையில் திருமணம் செய்ய நாடியுள்ளார்கள் என்பது தெளிவான விடயம். சரிப்பா, நாடியுள்ளார்கள்ங்கிற மாட்டேன்ட்டாளே, மாட்டேன்னா என்ன அர்த்தம்? தானே ஒப்பு கொடுத்தான்னு அர்த்தம் வருமா? அதனால்தான் நபி அவர்கள் உன்னை எனக்கு அன்பளிப்பாகக்கூடிய என்ற அழகான வார்த்தை பயன்படுத்தினார்கள். அழகான வார்த்தை பயன் பண்ணும் நீடையை போட்டு இதை பண்ணு, இதை விளக்கி இந்த மாதிரி விளக்கி சொல், பயன் பண்ணி சொல். இதை இந்த அரபு தெரியாத அறிஞர் பெருமகன் எப்படி சித்தரிக்கிறார் பாருங்கள். உன்னை எனக்கு தா, இது விபச்சாத்திரை வார்த்தையா இல்லையா? நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் முடித்துக் கொள்வோமா என்று கேட்டாலும் பரவாயில்லை, அப்படியும் கேட்கக்கூடாது. ஏன்னா கடத்திக்கிட்டு வந்து செய்யக்கூடாது, தப்பு தானேன்னு கேட்குறாரு. ஆமாம், அப்படி தானே இருக்குது. இவர் ஒரு ஆளி மாதிரியாக பேசுகிறாரு. தன் புத்தி மறுக்கும் ஒரு ஹதீஸை மக்கள் மனதிலும் திணிக்க வேண்டும் என்ற கேவலமான சிந்தனையுடன் ஹதீஸை இவர் தான் கொச்சைப்படுத்துகிறார். நபி அவர்களை இவர் தான் இழிவாக பேசியுள்ளார். தவிர ஹதீஸு வந்து ஒழுக்கமாக தான் இருக்கிறது. இவருக்கு அரபு தெரியாது அவ்வளவுதான். அதற்கு அடுத்து வரும் காலத்து வகல் தகபுல் மலிக்கத்து நப்சகா லிசூகா, இதன் அர்த்தம் அந்த பெண்மணி சொன்னால் ஒரு அரச குலத்து பெண் தன்னை ஒரு குடிமகனுக்கு கொடுப்பாளா அன்பளிப்பாக கொடுப்பாளா என்பதாகும். இங்கு வரக்கூடிய சூக்கா என்ற வார்த்தையின் அர்த்தம் குடிமகன். ஆனால் நம் அறிஞர் புத்தி சொல்லுது அது ஆடு மேய்ப்பவன் என்று. அடே, நாம் சொல்கிற அனைத்தறிஞர் மொழிபெயர்த்து ரஹமற்ற சொல்லுதுரா? சரி, ஆக ஒரு அரபு வார்த்தைக்கு கூட சரியான அர்த்தம் சொல்ல தெரியாத இந்த மாமேதை எப்படி அதை படித்து சரியான அர்த்தத்தை புரிந்து தன் புத்தியை திணிக்காமல் பொருத்தமான விளக்கம் சொல்லியிருப்பார்? நீ சொல்லு, உங்களை கேளுக்கு பதில் சொல்லி பொருத்தமான நீ சொல்லு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், முப்பது எதுக்கு? இந்த ஒன்றே போதுமா? அப்போ மற்றங்களாம் வாயை திறக்க மாட்டாங்கண்ணா. முப்பது அதிசயம் இருக்குல்ல, அதுக்கு வர தயாராக இல்லையா? இப்படி இன்னும் போட்டு முடிக்கிறாங்க. அப்போ என்னன்னு கேட்டால் இதில் வந்து எல்லாமே பொய் பொய், அதாவது மறுப்பு சோறுன்னு சொல்லி கூடுதலாக மாட்டிக்கிறீங்க நீங்கள். அதோடு நின்றுருந்தீங்கன்னா அந்த எட்டு முரண்பாடாக நின்றுருக்கும். இப்போ இந்த அதிசயம் போட்டு இந்த விளக்கத்தையும் போட்டு பதினஞ்சு முரண்பாடு ஆக்கி விட்டு போயிட்டீங்க. இன்னும் பல முரண்பாடுகள் வேறு வேறு அறிவிப்புகளில் வருது. அதை அந்த 2020 நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ அனைவரும் பாருங்கள். இல்லை இப்போ நம்ம இந்த 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 இது கீழே அந்த வீடியோ தான் முதல் வீடியோவாக இருக்கும், அதை பார்த்துக்கிறங்க. சரி வாங்க, இது நீங்கள் எத்தனை பதில் சொன்னாலும் சொல்ல சொல்ல முரண்பாடு கூடிக்கிட்டே போய் ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. இதை கூட ஒருத்தர் நியாயப்படுத்துவான் என்றால் அவன் கடுகளவு மூளை உள்ளவனாக இருக்க மாட்டான், மண்டையில் சாணி உள்ளவனாக தான் இருப்பான். நான் சொல்கிறேன், இதை வந்து நியாயப்படுத்தினான்னு சொன்னால் மூளைக்கு பதிலாக களிமண் இருக்குதுன்னு தான் எடுத்துக்கொள்ளணும். மூளை உள்ளவன் பேசுகிற மாதிரி நீங்கள் பேசியிருக்கிறீங்க. சரி.